அம்மா மீனா இன்னைக்கு உனக்கு விடுதல நன்னடத்தை பாராட்டி 14 வருஷம் ஆயுள் தண்டனைய 10 வருஷமா குறைச்சி உன்னை விடுதலை பண்ண உத்தரவுமா இன்னையோட உன் தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு நீ போகலாம் இந்தாமா உன்னோட உடமைகள் எல்லாம் சரியா இருக்கான்னு குடுமா
சரிதா ரைட் ரூட் ராமசாமி ஊருக்குள்ள ராங் ரூட்ும்பாங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல தெரியுமா அப்புறம்டா அம்மனி கைஸ் கொடுத்த தெரியாம கொடுத்துட்டேன் ஏண்டா தெரிஞ்சும் கேவல சாக்ரி ஐஸ்கிரீம் என் பொண்ணு கொடுத்துக்கற இல்லையா அது அவ சாப்பிட்டு அவ தொண்டை கட்டிக்கோணும் என்னை அப்பான் கூப்பிடுறேன் போயிரணும் அவனுக்கு சந்தோஷம் அப்படிதானே ஐயோ அந்த மாதிரி எல்லாம் இல்லையே இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கணும்னு சொல்லி தான் நான் அப்பவே தர மாட்டேன்னு சொன்னேன் நீ தான் உங்க பேரை சொல்லுங்க பயந்து போய் கொடுத்துட்டேன் பயந்து போய் கொடுத்துக்கறீனா உனக்கு எவ்வளவு திமிர்ரா அப்பா அப்பா வேண்டாம் அம்மா பணக்கார புத்தி காட்டா தான் இந்த பரதேசிகள புத்தி வரும் இது ஹை சேவி கூட ஐயா கொடுக்க மாட்டாயா ஐயா பாலுவா தம்பி இது என் சொந்த பிரச்சனை இதெல்லாம் நீ தலையிடாத உன் வேலைய பாத்துட்டு போ நான் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுருக்கேன் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலைய தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் எந்திரி அரசு அப்படியா அப்ப உன் வேலைய நீ பாரு என் வேலைய நான் காட்டுறேன் ஏய் அங்கர்த்தம்மா நேத்தம் பொண்ணு தனியா சந்திக்கு போயிருக்கா கூட போகாம எங்க போயிருந்த இல்லங்க எங்க அப்பா கூட காட்டுக்கு மூலிகை வரைக்கும் போனானுங்க ஏ நீயும் அப்பன சேர்ந்து மூலிகையில டீசல் கண்டுபிடி போறீங்களா உங்கட்ட என்ன சொல்லியிருக்கேன் என் பொண்ணு எங்க போனாலும் வந்தாலும் கூடவே போணும் கூடவே வரணும் சொல்லியிருக்கேன் இனிமே என் பொண்ணு தனியா போனா சட்டிதானி வெச்சிட்டுக்கயா இங்க பார் மீனா உனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லிருந்தா நான் வீட்ல ஐஸ் பேக் வெச்சு கொடுத்துருப்பேன் இனிமே ரோட்ல கிடைக்கிற கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட நான் பார்த்தேன் கோப்பன் கோப்பனா இருக்க மாட்டான் டாரீன்னு கூப்பிடுங்க ஏய் பிட் அடிச்சுடுங்க அதெல்லாம் கோப்பங்கட்ட வெச்சிடு இதுக்கு தான் சொந்தக்கார புள்ளங்களை வீட்ல வெச்சு கூடாங்கிறது நீ சாப்பிடுமா என்னடா பீஸ் போன பல்ப் மாதிரி வந்து நிக்கிற நீங்க பாத்துக்கு சந்தையில ஆளுங்களே ஊட்டு புட்டிங்க ஆய உட்கார்ந்துட்டு சாப்பிடுறீங்க நம்ம ஆளுங்கலாம் பால் வாரிச்சு நறுக்கிட்டாங்களா நீங்க வேற நீங்க இருந்திருந்தீங்கனா உங்களையும் சேர்த்து அடிச்சு நறுக்கிறப்பான் என்னடா சொல்ற பாலுகிட்ட அடி வாங்க முடியாம நம்ம ஆளுங்கள ரவுடி தோளை ராஜராவன் மட்டும் ஓடி போயிட்டானுங்க அந்த அளவுக்கு அடிச்சிட்டானா பின்ன பிட்டாரு பாலு உண்மையிலே ஒரு வீரன் நீ என்ன அவனை தூக்கி வச்சு பேசிட்டு ஆமா ஒரு சின்ன பப்பாவை எடுப்பு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு ஏங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல அதனாலதான்டா ஒண்டி முத்து சின்ன வயசுல இருந்து உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறேன் இங்க பாருங்க செத்தாலும் வவ்வாலு தான் பிடிய விட்டு கொடுக்காதுங்கிற மாதிரி நீங்க செத்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்ககிட்டயே அவன் முறைக்கிறான்னா அவர் சும்மா விடக்கூடாது ஆமாண்டா ஒண்டி முத்து அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும் வெச்சிட்டேன்
வாங்க கை கால கழுவிக்கங்க கழுவுங்க இந்தாங்க தொடச்சுக்கங்க குடுங்க நீ எப்படி வந்த இப்பதான் வந்தேன் ஏமா என்ன அப்பா கவனிப்புனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஏங்க என்னாச்சு உங்களுக்கு ஏய் நீ சுமாரி டேய் சந்தேல நீ ராமசாமி ஆளுங்களை அப்படி கவனிச்சப்போ பெத்தப்ப நான் இது கூட கவனிக்க கூடாதா அதுக்கு என்ன சொல்றா யா சொன்னா ஸ்டார் டிவில டேய் ஓலவாய மூளா ஆனா ஊர்வாய மூட முடியாதுடா எல்லாம் எட்டாடு கட்டு போனா உனக்கு என்னன்னு சொல்ல வரீங்க அது எனக்கு தெரியுது என் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அணியா நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்லவனா வளர்த்துட்டீங்க பாருங்க அது தாண்டாமங்கனே நான் பண்ண பெரிய தப்பு அன்னைக்கே எங்க அப்பன் பேச்சு கேட்டிருந்தா அமெரிக்காலயோ லண்டன்லயோ நான் போய் செட்டில் ஆயிருப்பேன் இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே சத்தியம்மா உன்னை கட்டிக்கிட்டு என்ன பெத்துக்கிட்டு அவசையம் கேட்டு சும்மா இருக்கே நான் உனக்கு தனியா அவன் மாட்டி விடுறேன் அப்பதான் மாட்டி விடுவேன் டேய் அவர்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு உனக்கு பசியா இருக்கும் வா சாப்பிடலாம் நான் வெட்டி பேச்சு பேசுறேனா என்ன கட்டின பொண்டாட்டியும் மதிக்கல பெத்த மவனும் மதிக்கல அடியே அவன வெட்டி பேச்சு பேசிட்டு ஊர் சுத்தாம எழுதி போட்ட வேலை என்னாச்சு பாத்து வர சொல்லு ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க வரும்போது கேட்டு வந்துட்டேன் அடுத்த வாரம் வரும் இருக்காங்க வேலை கிடைக்கணும் பேசிக்கிறேன் போடா ரொம்ப முருக்காங்க மீச கையில வந்துட போகுது டாய் வணக்கம் ஐயா வணக்கம் வாங்க ராமசாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கறங்க உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கறங்க நாட்டு நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு ஐயா சன்ரைஸ் சன்செட்ல கரெக்ட் டைத்துக்கு வந்து போயிட்டு இருக்குங்க நீங்க ஊருக்கு வந்து கேள்விப்பட்ட உடனே முக்கியமான வேலைய எல்லாம் விட்டு போட்டு வந்துட்டீங்க ஆமா இந்த சேர்மன் சீட் ஆமாங்க அந்த சேர்மன் சீட் எப்படியா எனக்கு வாங்கி கொடுத்துங்க உங்களை தான் நம்பி இருக்கறங்க நிறைய பேர் வந்து மோதறாங்க ஐயா மோதறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசாரி வச்சு சேர் பண்ணி கொடுத்துருங்க அந்த சேர்மன் சேர் மட்டும் எனக்கு தானுங்க ட்ரை பண்ணுவோம் ஐயோ ட்ரை பண்ற முயற்சி பண்றன்னு சொல்லாதீங்க நெஞ்சு ரப்பர் பந்து மாதிரி துடிக்குதுங்க உங்களால முடியும் ஐயா நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துருங்க என் மேல் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க பண்ணிடுவோம் நம்பிக்கையில தாங்க மாலையோட வர்றேன் லேடி எப்படி அடி வந்தீங்க ஏண்டா நான் வெளியூர் போயிருக்கும் போது நீ கொஞ்சம் வீட்டுல இருக்க கூடாதா தோப்பு வரைக்கும் போயிருந்தேன் டாடி சொல்ல மறந்துட்டேன் ராமசாமி என் பையனை தெரியும்ல ஐயோ நல்லா தெரியுங்க தம்பி தெரியும் இருக்காங்க ஒண்ணு வழி தம்பி சேர்மன் சீட் விஷயமா ஐயாவோட பேசிட்டு பேசிட்டு இருக்கும் நீ வந்துட்டீங்க நடிகிட்டு சொல்லிட்டீங்கல்ல கண்டிப்பா பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டாரு தம்பி நீங்க வெளிய புறத்தில் நாட்டு சொல்லுங்க வேலை போறவங்க ஹெல்ப் பண்ணுங்க பரவாயில்ல ராமசாமி எல்லாரும் சாப்பிட வாங்க வாங்க தம்பி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க அண்ணோ கொஞ்சம் இருங்க அண்ணோ வயிறு இத்த தண்ணி இருக்கு சாப்பிடக்கு விளவாம போறீங்க டேய் நீ பரமசிவம் கழுத்துக்கிற ஸ்னேக் அப்படிதான் பேசுவேன் என்ன வேணாலும் பேசிக்கோ எனக்கு உரைக்காது எனக்கு தேவையில்ல சேர்மன் சீட் என்கிட்ட எவனால முரட்ட வச்சிருவேன் வேட்டு அண்ணா என்னென்ன கறிஞ்சு போயிருக்கீங்க வாங்க சோறுங்களா வாங்க வாங்க உண்டுகிட்டே பேசலாம் வாங்க வாங்க வாடா ஏய் அத நான் அப்படி குத்து குத்து கேக்குற மருந்த சந்தன மாதிரி ஆறறா அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வந்தறேன் வைத்தியரையா இங்க கொஞ்சம் வாங்கல இவங்களோட ஒரு அக்க போற போச்சு எதுக்குடா கூப்பிட்ட வயிறு எரியுதுங்க என்னடா சாப்பிடுற மீன் குழம்பு யாரு கொடுத்த நான் தாங்க கொடுத்த எது கொடுத்த நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு பாத்திரி இவனும் செத்து போயிருவா இவனை தூக்கிட்டு போ திங்கிறான் பாரு குறாத ஏய் அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான் என்ன கோழி முட்டுற அவன் கோழி முட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டே நீ என்னடா சாப்பிடுற பிரியாணி ஏண்டா இதென்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா அவன் மீன் குழம்பு சாப்பிடுற நீ பிரியாணி சாப்பிடுற என்னடா வியாதி உனக்கு பிபி பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபி பீன்னு ஊதிடுவாங்க ஏமா அவன் கேக்குறான்னு கொடுக்குற அறிவில்ல அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டா ஆசைப்பட்டு கேட்டா விஷத்தை கொடு என்ன படுற ஏன் இந்த ஆளு இப்படி கட்டிக்கிட்டே இருக்கிறான் எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டை உருண்டையா உருட்டி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரன் ஆகுறது பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம் அதுக்கு தான் இப்ப கிராக்கி நாலு பில்டிங்க்கு வச்சமா நாலஞ்சு பேர் மேல வீசினமா நாலஞ்சு லட்சத்தை சம்பாரிச்சமான்னு இருக்கணும் இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல பாலு யோ பாலு பாலு நிலையா உனக்கு ஆமா
என்னமா கூப்பிட்டு பேச மாட்டீங்க? என்ன பாலுக்காரரே பால் கொடுக்க போறீங்களா? ஆமா வீட்டுக்கு வீடு பால் ஊத்தாம என்ன பாத்தீங்களா ஊத்துறேன். என்னமா என்னைக்கு எல்லாம் எதை கேள்வி கேக்குறீங்க? நான் கேட்கணும் நினைச்சா கேட்டுடுவேன். அம்மா பால் என்ன வெள்ளையா இருக்கு? அம்மா சுத்தமான பாலுமா? சுத்தமான பாலுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா கிட்டலுக்கு எதை கேள்வி கேக்குறீங்க? சரி இப்ப உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? எனக்கு இந்த லிட்டர் கணக்குல வேணாம், அப்படியே மொத்தமா வேணும். அப்படியே வா. ஏனா எனக்கு இந்த பாலு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பால் இல்ல பால். யோ நான் அப்படி தான் சொல்வேன். வரட்டா பாலு. அம்மா பால் அது கொண்டு போய் வீட்டுல கொடுத்துறேன். சார் போஸ்ட் மா போஸ்ட். என்ன யாரையுமே காணும், யாராவது இருந்தா லெட்டர் கொடுத்து ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கலான்னு பார்த்தா உள்ள யாருமே இல்லையா? யோ இது பிச்சைக்கார மரவாள் சண்டம். சாரி அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். மீனா மீனா ஏமா மீனா உன எங்க வந்து இங்க நோக்கா இருக்க? வாங்க தம்பி என்ன வேணும்? மீனா? ஆமா என்னென்ன மீன் இருக்கு சொல்லுங்க, வளைச்சு பிடிச்சு வாங்கிடுறேன். கெண்டை மீன் இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, வெறா மீன் இருக்கு, உங்களுக்கு என்ன மீன் வேணும்? எந்த மீனா இருந்தானம்மா நல்ல மீனா கொடுங்க. எல்லாமே நல்ல மீனுடா, சந்தேகமா இருந்தா தொட்டு பாரு கண்ணு. ஆஹா நான் விலைக்கு வாங்காம எதையும் தொடறது இல்ல. நீ என் தங்க மேச சில இதுல இருக்க, அத வாங்க, அதுக்கு முன்னாடியே அதை போட்டு சிந்தி கிழங்கு எடுத்துட்டு வாங்காமே போட்டு போயிருங்க. பாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையே. என்ன பாட்டி மீன் ரொம்ப துள்ளுது? வேற மீன் அப்படித்தான் துள்ளு, கழுத்தை பிடிச்சு அமுக்கினா சரியா போகும். அமுக்கிறோம். ஏன் பாட்டி கெண்டம் மீன்ல செதில் ஜாஸ்தியா இருக்கும் போட்டு இருக்க? பாட்டி மீன் வாங்க காசு இருக்கான கடவுளை சொல்லுங்க, காசு இருந்தா மட்டும் எதையும் வாங்கிட முடியாது, எதுக்கும் கொடுப்பன வேணும். உனக்கு ஒரு பால்காரன் எனக்கு ஒரு மீன். நல்லா சொல்லிட்டு பாருப்பா. ஓஹோ நான் இன்னைக்கு பால்காரனை வச்சு வம்பு பண்ணதுனால இன்னைக்கு மீன் கறி வச்சு வம்பு பண்றியா? பாக்கலாம். வாங்க சார். மீன் மீன் மீனா? மீனான்னு கேட்டேன். மீன் மீன் பார்த்து வெட்டி குழம்பு வச்சு போறாங்க. வெட்டி குழம்பு வைக்க போறாங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமா மத்தியானம் சாப்பிட வந்துருங்க. ஆமா எனக்கு ஏதோ போஸ்ட் வந்திருக்கா? வரலையே. இன்னைக்கு வரலையா? பாலு நீ கவர்மெண்ட் வேலைக்கு மனு போட்டு வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சான்னு கேட்கறதே வேலையா வச்சுட்டு இருக்க. என்ன பண்றது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்றது காத்த கையில பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் முயற்சி வீண் போகாது. சரி நான் வரேன். ஒரு 50 ரூபாய் கொடு. போஸ்ட் வந்துச்சா கிடக்குதா? கடனா? தரேன் தரேன் கட்டுக்கட்டா மணியாடர் பணத்தை கொடுத்தாலே டீ குடிக்க ஒரு ரூபாய் கொடுக்காது இந்த ஊர்ல. கேட்ட உடனே 50 ரூபாய் பணத்தை கடனா கொடுத்துட்டு போறான். இந்த நல்ல மனசுக்காவது அவனுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும். கவர்மெண்ட் என்ன மீனா யார தேடிட்டு இருக்க? இல்ல பாலு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறத சொன்னாங்க, அதான் பார்த்தேன். இந்த பக்கமா செவத்த கல்லோட போனாரு. இன்னைக்கு உங்க ஸ்கூல் லீவா? என்ன உனக்கு உனக்கு கோவிலே நாலு நாள் காலி பண்ணிட்டா, சின்ன பசங்க சாப்பிடட்டும். அதுதானே கேட்டேன். நீ சின்ன பையலா? நான் குடுக்குறேன். நீ தின்றுவ. இந்தா ஏன் விழுத்தங்க? அது வள்ளிமலை கோயில ஒரு கல்யாணம், நானும் சவத்தக்கணும் போயிருந்தோமா, நிறைய தேங்காய் கொடுத்தாங்க, அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன். அண்ணே எங்களுக்கு தேங்காய் கொடுக்கறது இருக்கட்டும், எப்பனா எங்களுக்கு கல்யாணம் சாப்பாடு போட போறீங்க? போட்டுறேன் போட்டுறேன். ஏன் கஞ்சி கலையற? அதாவது கலையற, சீக்கிரம் போட்டுருங்க. என்ன சீக்கிரம் போட்டுங்க? நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வரணுமா? அவங்க எப்ப வந்து எப்பனே கட்டுறது? லபக்கல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டுவீங்களா? பையன் துடிக்கிறப்பா, சீக்கிரம் கட்டிடு. நீங்க ஏன் பிடிச்சிருக்க? அண்ணிய பாக்கணும்ல. ஓஹோ சரி கட்டிடுறேன். பொண்ணியான எங்க இருக்காங்க சொல்றேன்.
என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா என்னாவ கட்டி கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா என்னாவ கட்டி கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா அவ யாருன்னு எவருன்னு யாருக்கும் தெரியாதுடா என்ன பேருன்னு ஊருன்னு எவருக்கும் தெரியாதுடா என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா தந்தவன மதிக்கணும் மாமனார் மாமியார துதிக்கணும் குனிஞ்ச தல நிமிராம நடக்கணும் குலப்பெருமைய என்றும் காக்கணும் படவுரு உறவுத்து நடக்கணும் பெத்த குழந்தைய பேணி வளர்க்கணும் வளர்க்கணும் படிச்சு கொடுக்கணும் இந்த குணமெல்லாம் நிறங்கிட்ட பொண்ணுதான் என் வாழ்க்கைக்கு கொடி கொடுக்கும் கண்ணுதான் எனக்கேத்த பொண்ணுதான் குடும்பத்தின் கண்ணுதான் என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா கண்ணு முழிச்சு பெருக்குவா தூங்கி போன சேவலத்தான் எழுப்புவா பட்டழகி குளிச்சு கூண்ட திருத்துவா காலத்தொட்டு கண்ணுல ஒத்தி எழுப்புவா நான் வழக்கம் போல புரண்டு படுத்து வலது கையில் அவளை இழுக்க திணிருவா முத்தமிட திணறுவா கொஞ்சம் சிணுங்குவா உள்ளுக்குள்ள முணங்குவா ஒண்ணும் அடங்குவா போக போக அடங்குவா என்ன கண்டு மயங்குவா என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா என்னாவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா என்னாவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா அவ யாருன்னு எவருன்னு யாருக்கும் தெரியாதுடா என்ன பேருந்து ஊருன்னு எவருக்கும் தெரியாதுடா என்னுடைய பொண்டாட்டி என்ன கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா ஒண்ணு யோசிக்காதீங்க ஒரு வகையில பாக்க போனா மாப்பிள்ள உனக்கு தூரத்து சொந்தம் அதனால ஒத்த காலம் நிக்கிறாரு உங்களோட சம்பந்தம் வாங்கணும்னு இத பாருங்க எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான் ஆனா மாப்பிள்ள பையனை பத்தி தெரியாம எப்படிங்க சொல்லுங்க தம்பி அதாவதுங்க எனக்கு எங்க ஊர்ல நாலஞ்சு பிராந்தி கடை இருக்குது அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க நாலஞ்சு பொட்டி கடை வச்சிருக்கேன் அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க அவ்வளவு ஏங்க எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்யறாங்க அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க அதை விடுங்க எங்க வீடு நிறைய பீரோ பீரோ நிறைய பணம் நகை நட்டு நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோ வச்சு பூட்டி வைக்கிறக்கா ஏயா இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா ஆனா தொடமாட்டாராம் மரியாதையா வெளியே போயிருங்க இல்லைன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தரமாட்டேன் கட்டாயம் கொடுத்து நீ கவலைப்படாதமா உனக்கு சூப்பர் மாப்பிள்ளைய நான் பாக்குறேன் ரொம்ப சக்தி உள்ள கடவுள்மா இவரு நினைச்சது நடத்தி கொடுப்பாரு எனக்கு சேர்மன் சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ண சொன்னேன் வாங்க 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 தம்பி வாங்க நம்ம மிராக்கு பையம்மா என்ன பாக்குறீங்க
வேற யாரும் இல்ல என் ஒரே பொண்ணு மீனா தம்பி சாமி கூட வந்துட்டு இருக்குது நான் வேணா குடும்பமா ஹெல்ப் பண்ணிட்டுங்களா இருட்டு இருட்டுங்க மீனா நீ வீட்டுக்கு போமா நான் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன் சரிப்பா சரிம்மா அம்மி போயிருங்க அந்த பக்கம் டிராபிக் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்பா பேர்ல இப்பதான் அர்ஜென்ட் பண்ணிட்டு வர்றேங்க அப்பா நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியுங்க அப்பா சொல்லி அந்த சேர்மன் சீட் விஷயமா சொல்லுங்க சொல்லுங்க இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேங்க பூசாரி வாயா அப்பா அந்த போஸ் சொல்றேன் இப்போ வரேன் ஏ பாலே வெளிய போறல அந்த குறைய எடுத்துட்டு போ வெயில் ஒண்ணு வெளிய ஜாசிடாத பரலாசமா போறேன் ஏய் நீ கருத்து போறேன்னு சொல்ல குறைய எடுத்து போ சொல்லடா அதுல ரெண்டு கம்பி போய் இருக்கு போய் போட்டா அரியே அந்த குறைய எடுத்து போறியா வேண்டாம் நான் வேலைக்கு போகாததனால என்ன பார்த்தா உங்களுக்கு கொடக்கம்பி ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியுதுல என்னங்க அவட்ட கூட கம்பி நிறைய போயிருக்கு போட்டு காசு கொடுங்க நேத்து கொடுத்தது என்னாச்சு சித்திக்கு கொடுத்தேன் இல்ல இல்ல சித்திக்கு சித்திக்கு கரெக்ட்டா பாயிட கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன் என்ன போஸ்ட்மேன் வராரு ஆமா சார் பலு தம்பி கவர்மெண்ட்ல லெட்டர் வந்திருக்கு இது நிச்சயமா அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டரா தான் இருக்கும் ஒரு கையை எடுத்து போட்டு வாங்கி பிரிச்சு படி பண கொடுங்க இங்க இங்க பேப்பர் பேனா கொடுத்துருங்க ஏய் பேனா எந்துப்பா அல்பம் அல்பம் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டரா அப்ப நான் வேலை செஞ்சு அம்மா எனக்கு வேலை செஞ்சு ஐயோ குடு நீ கவர்மெண்ட் கரண்ட் ஆயிட்ட இந்த வச்சுங்க இது நான் இதெல்லாம் எப்பவுமே வாங்குறது இல்லையே கடன் வாங்குவே கொடுப்பேன் உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் கண்டிப்பா நீங்க போய் நீ போய்டுங்க டேய் சம்பளம் எவ்வளவு போட்டுருக்கு அஞ்சு ரூபா வெறும் அஞ்சு ரூபாயா பெருசுப்பா ஐநூறா ஐயாயிரம் பா ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் ஆமா இனிமே ஐயா வசக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க நாம ஏ கொடை ரிப்பேர் பண்ண தரேன் இனிமே இந்த மாதிரி வேலை நீ பார்க்க கூடாது ஏன் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் காலா ஏங்கிட்ட கூடுறா நான் போயிட்டு வரேன் இந்த கொடை ரிப்பேர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல சாமி கும்பிடலாம் வாங்க அதுவும் சரிதா வா வா அம்மா தாயி அகிலேந்தேஸ்வரி என் பிள்ளைக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு இனிமே நீதான் அவனுக்கு துணையா இருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றியை கொடுக்கணும் என்ன ஆசிரம் பண்ணுங்க நல்லா இருப்பா நல்லா இருப்பா ஆல் தி ஸ்டாஃப்ஸ் நல்லா கேட்டுங்க மிஸ்டர் பாலு தான் புதுசா வந்த அக்கவுண்டன்ட் ஆ இவர் புதுசா இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயங்கள்லாம் என்னன்னு இவருக்கு தெரியாது எல்லாத்தையும் கத்து கொடுங்க இல்ல சார் எனக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும் தம்பி இந்த சம்பிரதாயங்கள்லாம் வேற ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சரி சார் தேங்க் யூ சார் ஐயா வணக்கங்க யாரே மருதமாவா ஏன் லோனுக்கு வந்தீங்களா உங்களுக்கு சொல்றேனே வாங்கிக்கலாமா போங்க சரிங்க ஐயா ஆ அது ஆ ஆ போப்பா போய் ஒரு ஆபீஸ் சென்டர் இந்தாமா இதுல 4000 ரூபாய் இருக்கு ஐயா 5000 லோன் குடுக்குறேன்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் குடுக்குறீங்களே இத பாருமா உடனே கடன் கிடைக்கணும்னா அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு குடுத்தத வாங்கிட்டு போறீங்களா இல்ல ஆள மாத்தி விட்டா சரிங்க ஐயா அம்மா கொஞ்சம் நில்லுங்க அந்த பணத்தை கொடுங்க இங்க இருங்க ஏய் அந்த பணத்தை அங்கேயே வை அந்த அம்மா எவ்வளவு லோன் கேட்டாங்க 5000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அந்த 1000 யாருக்கு பாலு தம்பி இதெல்லாம் கண்டுக்காதீங்க இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படியா எவ்வளவு கொடுப்பீங்க 100 ரூபாய் எனக்கே லஞ்சமா ஒழுங்கா மரியாதையா அந்த அம்மாவுக்கு ஐயாயிரத்தை கொடுத்து விடு இல்ல பேனா போய் கையில் அம்மா அம்மா வாங்கம்மா வாங்க இந்தாங்க இந்தாமா இந்த 5000 ரூபாய் வச்சுக்கீங்க தம்பி நீ நல்லா இருக்கணும் இன்னும் எங்க வயிற்று அடிக்காத ஒழுங்கா மரியாதை வேலை பார்க்கலாம் பொட்டிய கட்டி வாங்கம்மா நம்ம வயித்திரு பொண்ணு அடி பரமா படிச்சாமா மோதன் தியாரு காட்டுமையாச்சு அம்மா சோடா வேணுமா கலர் வேணுமா பெப்சி வேணுமா ஆரஞ்சு வேணுமா ஆப்பிள் ஜூஸ் வேணுமா ஆரஞ்சு வேணுமா பொன்விட்டா வேணுமா பூஸ்ட் வேணுமா வேற என்னமா வேணும் சொல்லுமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் வலிக்குது ஏயா பாத்து வரக்கூடாது சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா அத முதல்ல சொல்லக்கூடாத
அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னா சொன்னதா கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்பியா வைக்கிறேன்? கிண்டலா பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்புதான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு ஏன் யோசிக்கணும்? இந்த நீங்க நூறு இந்த இடத்துல வாங்க மாட்டேன். இது என் பாலிசி. ஒரு கவட்டவார ஜோசியரை பார்த்தேன், ஜாதகத்துல திசை மாறுது, கைய நினைக்கவே கூடாது. நீ ஊசி விடுமா? என்னமோ கவட்ட ஜோசியம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ சொல்ற ஒண்ணும் புரிய கூடாது, எனக்கு மட்டும்தான் புரியும். நீ ஊட்டி விடு. நல்ல புள்ளப்பா. என்னமா
கண்ணாடியில கண்ணத்தை காமிச்சு அப்படி என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க எங்க தொடது தொடது அவர் விரல் இருக்கு அவரா யாருமா அந்த அவர் அட சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சேன் யாரு அந்த பாலு தானே என் கண்ணத்துல பட்ட கையில தான் என் வாழ்க்கை இறங்கி இருக்குன்னு என் மனசுல பட்டுடுச்சு அப்படி போடுங்க அண்ணன பார்த்தேன் சாதாரண பால்ல பழம்தான் நழி உழுகும் இங்க என்னடா பால்ல மீனெல்லாம் நழி உழுந்திருக்கு இந்த நகல் தானே வளர்றது எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க ஏங்க இந்த பால் உங்க பெரியப்ப மகன் தானே ஆமா குழந்தை கொடுங்க நான் பாத்துக்கிறேன் என்னமே நான் முன்னெல்லாம் இங்க வரமாட்டா இப்ப அடிக்கடி கோயிலுக்கு வர வணக்கங்க என்ன பண்ணுமா உன் குழந்தையா குழந்தை மூக்கு முடியுமா லட்சணமா இருக்கு குழந்தை வசனங்க சும்மா இருடி பாமா வா குழந்தை சும்மா தூக்குடான்னு சொல்லுவாங்கல்ல ஆமா ஆமா என்னடா அந்த பக்கம் திரும்பிட்ட இங்க பாடா குழந்தைக்கு சீனு ரொம்ப நல்லா இருக்கு நான் கேட்டா 5 10 கொடுத்துறாதீங்க நான் பார்த்தேன்னா 5 பவுன் போடுறீங்க என்னடா வளர்றேன் ஒண்ணும் இல்ல அழாதமா பயந்துட்டியா ஐயோ கொண்ட வா கொண்ட கொண்ட ஆ सर आ மாங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுல எத்தனை மாங்கா டி தின்னே நாலு மாங்கா நாலு மாங்கா வா திருடி தின்னுப்ட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்காங்க நீங்க வாங்கنا வந்து ஞாயிறு கேளுங்க ஏமா இவங்க தோரதல மாங்கா தின்னீங்களா இல்லையே இல்லீங்களே போய் சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து இவளை தூக்கி விட்டு இவ்ளோ மாங்கா பறிச்சாங்கனே எனக்கு ஒண்ணு கூட தெரியலனே இவங்க பறிச்சு தின்னதுல தோட்டமே காலி ஆயிடுச்சு இந்த பாருங்க ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லுங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரியும்ல வந்தாரு உங்க எல்லாரையும் மரத்த தலையில கட்டிதங்க விட்டுவாரு ஆமா நான் பரிச்சோம் ஆ இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க யார் போய் சொல்றாங்க ஆஹா நீ சும்மா இரு இவங்க இப்படி கூட சொல்ல மாட்டாளுங்க எங்கேயும் போறோம் பாத்துக்க நான் போய் தலைவரை கூட்டி வந்தறேன் ஜாக்கிரதா என் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது பாக்குறீங்களா என் பரத்தை பாக்குறீங்களா பொம்பளை புள்ளையச்சன பக்குவமா கேட்டா திமிரா பேசுறீங்க தலைவர் நீங்க கிட்ட தான் சரியா வருது கேளுங்க தலைவர் கேளுங்க செட்டியார் வீடு தோட்டத்துல மாங்கா பறிச்சு தின்னீங்களா ஆமா அடி பாவி அப்ப 500 ரூபாய் அபராதம் கேட்டுங்க 500 ரூபாய் தானே இவரதா பரிச்சு கொடுத்தாரு இவர நீ கேளுங்க நான் பரிச்சு கொடுத்தானா என்ன விளையாடுறியா நியாயம் கேட்க வந்தா எம்மா அநியாயமா படி போறியா ஏய் நீங்களே சொல்லுங்கடி ஆமா இவரதா பரிச்சு கொடுத்தாரு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கறாரு ஐயா போய் சொல்லுங்க பாலே பொம்பள பிள்ளைங்க போய் சொல்லாது இப்போ நீ 500 ரூபாய் பணம் கட்டறியா இல்லனா பஞ்சாயத்து கூட்டிட்டுமா ஐயோ பஞ்சாயத்துல கூட்டவனா நானே காசு கொடுத்துறேன் நாங்க வரோம் தேவையாது நல்ல பஞ்சாயத்து தலைவர் போடி போ 1 2 3 4 5 இந்த 500 ரூபாய் अंजुरा சாஞ்சா 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 சாயிர பசனை சாயிர சம்மதி ஆடுகள ஏசேல கட்டிய ஆடுகள ஏசேல உடைக்கிற ஆடுகள மேஞ்சா 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 சாயிர பசனை நீர குறுந்த ஆடுகள ஏசேல கட்டிய ஆடுகள ஏசேல உடைக்கிற ஆடுகள இந்த வாளை இந்த ஆகாதுங்க அல ஆட்டம் போட்டு காட்டாதுங்க சாஞ்சா 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 சாயிர பத்தம சாயிர சம்மதி ஆடுகளா ஏ சேல கட்டிய ஆடுகளா ஏ சேல உடைக்கிற ஆடுகளா நீஞ்சா 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 நீர பத்தம நீர குறும்ப ஆடுகளா ஏ சேல கட்டிய ஆடுகளா ஏ சேல உடைக்கிற ஆடுகளா Oh
மஞ்சள வித்து பவுடர் வாங்கு பொம்பளையா நீ என்ன பொம்பளையா சமி பரம்பரைக்கு பெருமை இருக்கு நம்பளையா பண்பாட்டுவளே சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆளுகளா சாஞ்சா சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா இங்க பால இங்க ஆட்டாதீங்க பலாட்ட போட்டு காட்டாதீங்க சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா அண்ணன் கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கி கொடுத்தீங்கல்ல அப்படிதான் சுமாரா இருங்க நம்ம வயிற்று கூட்டி வர அதெல்லாம் வேண்டாம் ஒரு டீ போடுங்க தாங்க வேணுமா லைட்டா வேணுமா நான் வள்ளிமலை கோயில தான் இருப்பேன் அங்க ஒரு மணி நேரம் இருப்பேன் அம்மா டீ தாங்க வேணுமா லைட்டா வேணுமா அதான் ஒரு மணி நேரம் இருப்பேன் சொல்றேல்ல பாத்தீங்களா பசியான இடத்துல பிறந்த பொண்ணு அத சம்பந்தமா பேசிட்டு இருக்குது அதான் என்ன சொல்றேன் டீ போறேன் ஏமா டீ லைட்டா வேணுமா தாங்க வேணுமா உன் டீ வேணும் ஒண்ணு வேணும் வண்டி ஏறியா இத முதல்ல சொல்லிடலாம் இல்ல தெரியல என்ன அந்த பொண்ணு கோயில் கொண்டு தான் வர சொல்லிட்டு போகுது அப்படியா இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது யார் நடிக்கிறது சரி சரி மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 நீ வேறடா எனக்கு வேற வேலை இல்லையா எனக்கு வண்டி வண்டியா நிறைய வேலை இருக்கு ஆமா உன் வேலை வண்டியில தான் இருக்கு இந்த டீ சாப்பிடு ரெண்டு டீ உனக்கே கொடுங்க உன் டீ ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன் இது கொடுக்குறேன் என்ன டீ கடைக்காரர சௌக்கியமா இருக்கிறமா ஒரு டீ போடுங்க போட்ட டீ இருக்கு சாப்பிடுங்க போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு புதுசா தான் வேணும் இத பாருங்க நான் பழத்தாங்கரை இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன் 1.5 மணி நேரம் இருப்பேன் புரிஞ்சுதா 1.5 மணி நேரம் அப்ப நான் வரட்டுமா டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் டீ எனக்கு வேண்டாம் நான் வரட்டுமா வர்றேன் தம்பி என்ன சொல்லிட்டு போறேன்னு புரியுதா உனக்கு புரியுதா புரியலையே வேலைய பாறா என்னங்கப்பா இது ஏய் நில்லு எங்க போறே என்னடா இது
ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்ன சொல்லாமலாம் போற. ஏமினா அர்ச்சனை பண்ணிட்டு கோயில சாஸ்திரத்துக்கு உட்கார்ந்து எழுந்து போவாங்க. நீ என்னடா உட்கார்ந்து எடுத்து விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சத்தியாகரம் பண்ணிட்டு இருக்கே. வாடி போலாம். கொஞ்சம் இருடி. ஏய் உண்மையை சொல்லு, அந்த பாலுக்கா தானே காத்துட்டு இருக்க? ஆமாடி, நான் கோயிலுக்கு போறேன்னு அது காதுல விழுற மாதிரி தான் சொன்னேன். அந்த லூசு காதுல விழுந்துச்சோ இல்லையோ? என்னது? நான் வர சொல்லி நீங்க ரொம்ப நேரமா வரலையா? அதான் லூசு டென்ஷன் ஆகி டென்ஷன் லூஸ் ஆகி. என்ன லூஸ் ஆகிறாத? இது நானே உன்னை பார்த்து கேட்கலாம்னு ஆவலா இருந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல கால்ல அடிபட்டுச்சுங்களே, காயம் சரியாச்சுங்களா? கல்யாணம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ண உங்களை தான் பண்ணிக்குவேன். அபிஷ்டோ இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன், மறுபடியும் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டியடா. வாங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்தே ஸ்நானம் பண்ணுவோம். என்ன கட்டி பிடிச்ச என்னடா பிரயோஜனம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா, கருப்பா குண்டா இருக்கிறீங்களே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ உள்ளியா, அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும், எங்க மீட் பண்ணலாம், சீக்கிரம் ஓகே? பப்ளிக் பிளேஸ், நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கங்க. அதுக்கு மருந்து வச்சு கொடுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் சந்திக்கலல்ல. போயா போயா ஐயா, இறங்க. வணக்கம் வணக்கம். ஏன்பா பாலு, முராசு மகன் வந்திருக்காரு, ஓம் பாட்டில உட்காந்துருக்கிய, எந்திரிப்பா. மிராசு மகன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு எந்த சட்டத்திலே இருக்கா? இல்லையே. அப்ப நான் நினைக்கணும். சரிதா, இந்த பாரு, நீ அவருக்கு எடுபடி, உங்க கெடுபடி தான் ஏட காட்டா. நீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன் வேலை நீ பாரு. அதுவும் சரிதான். இந்த பாருப்பா, இவன மாலு நேத்து ஏதோ லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தானா, பார்த்து பாஸ் பண்ணு. இவருக்கு முன்னால கொடுத்த பத்து பேருக்கு என்ன லோன் தர முடியல, நேத்து கொடுத்தவருக்கு எப்படி தர முடியும்? மிராசு மகன் நான் சொல்றேன், உடனே பாஸ் பண்ணு. நீ மிராசுக்கு மகனா இருக்கலாம், மன்னருக்கு மருமனா இருக்கலாம், நான் ஆர்டர் தான் பாஸ் பண்ணுவேன். ஓ அப்படியா, தள்ளியா? மேனேஜர். ஐயா வணக்கம் ஐயா. நீ இன்னும் நல்லா தான் கும்பிடுற, ஆனா உனக்கு கீழே வேலை பாக்குறவன உனக்கு தோண வச்சுக்க தெரியலையே. யாரு அந்த பாலு தானே சொல்றீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேங்க, மசிய மாட்டேங்கிறான். நீங்க லட்ச லட்சமா போட்டுங்க, அவன் லட்சியத்தையே பேசிட்டு இருப்பான். அது எனக்கு தெரியாது. நீ என்ன பார்த்து கும்பிடுற மாதிரி அவனும் என்ன பார்த்து கும்பிடணும். நடக்காதுங்க. நடக்கும். என்னது உன்னை எங்க இருந்து தூக்குறது? ஐயா அதை மட்டும் பண்ணிடாதீங்க, என் பேட்டிங்களை எல்லாம் இன்னைக்குதாங்க இந்த ஊர் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். அப்ப அவனை மாத்துரு. அது நடக்கும். ஐயா சாப்பிடறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்ல? பிராண்டி விஸ்கி. வாங்க வேண்டிய தேவையே இல்ல. ஏன் இங்கே இருக்கே? தாமு மூணு புல்லு கொண்டா. சந்தைக்கு போய் போக வேண்டியதானே, ஏன் ஆட்ட கூடி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? என்ன பாக்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உங்ககிட்ட நிறைய பேசணும். இத்தனை கூட பேச முடியாது, முதல்ல கிளம்புனே. அடா போன் சொல்ற முனைக்கு இருக்க, என்ன வாடி சீக்கிரமா. சும்மா நொய் நொய் நொய். ஐயோ எங்க அப்பா அம்மா தான் போட்டிருக்கேன், இப்படி பார்த்து தப்பா பாங்க. நிசிக்கு ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போன்ற போக மாட்டீங்க. அப்ப குழந்தைங்க வரைக்கும் வரணும். கண்டிப்பா வர்றேன், கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வரணும். போ ஏண்டே அப்பாடா, இன்னும் போகாத, இங்கே எங்கே ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. எங்க ஒளிஞ்சிருக்க? இங்க ஒளிஞ்சுக்க. நேரங்க அப்பா இங்கே வருவாரு. இங்க வா, அப்படி உட்காரு.
ஐயோ இது மிளக பாயாச்சு பரவாயில்ல டேய் என்னடா திருவிழா கூட்டத்துல தோஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுட்டு இருக்க இல்ல இப்பதான் ஆபீஸ்ல வந்தேன் அம்மா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா நீ கூட சாப்பிட போற அவரே இப்பதான் அஞ்சாறு கலர் குடிச்சாரு குடிச்சாரா ஏய் குடிப்பாரு இவனு ஊத்து ஏய் அவனுக்கு வேற வேற கிடையாது போய் சமடி போடி அறிவாள சதி போடுதா उम्मी मि मनुष्यवा पर्वलिएटी நீ சொன்னதுக்காக நான் உன்னை இங்க வரல ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லிட்டு போ வந்தேன் என்ன இது வந்தது மரகாப்பல ஒளிஞ்சது எல்லாமே எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது தெரியுமா தெரிஞ்சு போச்சா அப்புறம் என்ன சொன்னாங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம என் மாமா என்ன பேசி முடிச்சாங்க அது மட்டும் இல்ல வர்ற மூதத்திலேயே கல்யாணம் நாள் கூட குறிச்சாச்சு போட்ட கூட காமிச்சாங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ பாக்குறியா ஏய் கொஞ்சம் இரு போறதா போற எனக்கு பாத்துக்கிற பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டு போ விடுங்க அட பாருன்னா
உறவு நெஞ்சிக்குள் கண்டே நீ இல்லாமல் காய்ச்சல் அடிக்குது ஒண்ணுக்குள் மலரிக்குது கண்ணுக்குள் அடிப்பால் வண்ண பங்கிலே பசை போல ஒட்டிக்குள் என்னென்ன செஞ்சாலும் இப்போது ஒப்புக்குள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க, நான் பெட்ல அட்மிட் ஆகிறேன். ஏய், நீயே வந்த நீயே வியாதி இருக்க, நீயே அட்மிட் ஆயிட்டேன். எனக்கு என்னமோ இங்கே தகுடு போட தோணுது. ஏடா இது என்ன லாஜா? என்னப்பா நீங்க அவரை ஏன் போ போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு, நமக்கு தேவை துண்டு தானப்பா. என்னப்பா நீங்க, நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல, ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்ன பண்ண நீ? இல்ல படுன்னு சொன்னப்பா. நீ வேற என்னப்பா நீங்க வர வர என்னாலே சந்தேகப்படுறீங்களா? ஐயா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன, சேர்த்தாட்டேனா அவரு யாரோ நான் யாரோ, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கும் நாளைக்கும் இழுத்துட்டு இருக்குது, நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது. ஐயா,
வாங்க ராமசாமி, என்ன எப்ப வந்தாலும் மாலையோட வர்றீங்க? ஐயா கோயிலுக்கு போனா சாமி பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறது இல்லீங்களா? அது மாதிரிதான் எனக்கு எல்லாமே. நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும், இருங்க, உங்களுக்கு இருக்கு சிரமம், நானே கழட்டிடுறேங்க. நீங்க கூப்பிட்டான்னு தான் சொன்னாங்க. அதை கேட்ட உடனே சேர்மன் பதவிக்கு போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு அந்த இடத்துல உட்காந்து கையெழுத்து போட்ட மாதிரி சந்தோஷம்ங்க. சேர்மன் சீட்டு உங்களுக்கு தான். ஆனா ஐயா அந்த ஆனாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தாதீங்க ஐயா, நெஞ்சு துடிப்பு பக்கு நின்னு போயிருங்க. அதே துடிப்புல தான் என் பையனும் இருக்கான். அவருக்கும் துடிக்குதா? புரியலையே. தம்பி வணக்கம்ங்க. ஏனுங்க தம்பி சீட்டு கேட்டிருக்குங்களா? சீட்டு கேட்கலீங்க. என்னங்க? உங்க பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான். அப்படிங்களா? பேரம் பேசுறேன் மட்டும் நினைக்காதீங்க. நினைக்க மாட்டேங்க, சொல்லுங்க. என் பையன் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் சேர்மன் சீட்டை வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்னங்கன்னா தர்ம சங்கடமான கேள்வி கேக்குறீங்க. சேர்மன் பதவியும் கொடுத்து சம்பந்தி பதவியும் கொடுக்கும் போது வேண்டாம் சொல்றதுக்கு நான் என்ன பொழைக்க தெரியாதுங்களா? நீங்க பொழைக்க தெரிஞ்சவர் தான், உட்காருங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? இல்லீங்க, சம்பந்தி ஆனா ராமசாமி சரிசகமா உட்காந்துட்டான்ட்டு ஊருக்குள்ள கேவலமா பேசக்கூடாதுங்க. அப்புறங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கேரக்டர் படக்குன்னு சேஞ்ச் பண்ண கூடாதுங்க, ஸ்டோரி கெட்டு போயிடும். எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம்? சீட்டு கிடைச்சுன்னேதான். இல்ல எப்ப வேணாலும் வச்சுக்கலாங்க. நாகேஷ்வரம் பார்க்க வேண்டாமா? நாலும் கிளம்பியும் நடுந்தோர் கேதுங்க சம்பந்தி. உங்க பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டிருக்கு. இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுங்க, ஆனா முழுக்க முழுக்க தன்னடக்கம் நடந்த சம்பந்தி. இப்போ நீங்க கிழிச்ச கோட்டை எதையாவது நான் தாண்டிக்கிறனா? இல்ல என் பொண்ணு அப்படித்தானுங்க, எல்லாம் அந்த ட்ரெயினிங்க. நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து பொண்ணை பாக்கலாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? போயிட்டு வரணுங்க மாப்பிள. ஆவாங்க. எனக்கு நான் கும்பிட மாட்டீங்களா? கும்பிட்டா என்ன பண்ணுவ? கும்பிடலன்னா என்ன பண்ணுவ? இல்லீங்கண்ணா, அவர் தனியா மாப்பிள்ள இருக்கும் போது போட்டு கொடுத்து கேட்டு விட்டு போடுவேன். அப்படியே போங்க, போங்கண்ணா. சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. சார் கூப்பிட்டீங்களாமே? ஆமா, இந்தா பிரிச்சு பாரு. டிரான்ஸ்பர் ஆடுற? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற சார்? இந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஒழுங்கா நடக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா ஆபீஸ்லயும் இதத்தான் முதல்ல கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுப்பா? மிராஸ் மகனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம் சார். அநியாயத்துக்கு நான் என்னைக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ்க்கு போனாலும் நான் இதைத்தான் பண்ண போறேன். அங்க ஒரு மிராசுமே வருவாரு, வேற ஆபீஸ்க்கு மாத்துவாரு. எதுக்கு சார் வேணும் சார் உங்களுக்கு? இப்படி ஊர் ஊரா அலைஞ்சு வேலை பாக்குறதுக்கு பேசாம நான் ஆடு மரம் வாங்கி மேய்ச்சிடலாம். உங்க வேலையை வேணாம எழுதி கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க வேலைக்கு ஒரு கும்பிடு. தம்பி மானஸ்தன், அதுல துளி கூட நமக்கு இல்லையே. சே, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது போனஸ் கொடுத்தாங்களா? பெரிய போனஸ் கொடுத்தாங்கம்மா. பெரிய போனஸா? அட, நீ வேற வேலை பவுன்ஸ் ஆகி போச்சு. பவுன்ஸ்னா? புரியலையா? வேலை எடுத்து விட்டாங்க. எதுக்குடா? அம்மா, அரிசியில கல்லு கிடந்தா கடிக்கு தான் கல் எடுத்து வெளியே போடுறேன். அது மாதிரி கெட்டது பண்ற சில பேரை தூக்கி வெளியே போடலாம்னு நினைச்சேன். அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்தி என்னைய தூக்கி வெளியே போட்டாங்க. இது எத்தனை நாளைக்கு நான் பாத்துறேம்மா? பார்த்து கிழிச்ச. என்னது திடீர்னு அப்பா மாதிரி பேசுறேன்? நடந்ததை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான்டா வந்தேன். அவன் தான் அரசாங்கத்துல வேலை கிடைக்கலன்னு நாயா பேய அலையிறான். நீ கிடைச்ச வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு உங்க அம்மாட்ட வாரிய மாதிரி பிரசங்கம் பண்றியா? ஏன் எக்காடு கட்டு போனா உனக்கு என்னடா? 5000 ரூபாய் சம்பளம் போச்சடா. அப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை செவ்வாய்ன்னு பாக்க நினைக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னாலே அணி அடக்கும் போது அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பிள்ளையா வளர்த்தீங்க பாருங்க. தாண்டா மாதிரி நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா நான் அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ போய் செட்டில் ஆயிருப்பேன். அவர் பேச்சா கேட்காம இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தா இருக்கே. தலையெழு இத பாருங்க, என் புள்ள எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். இல்லம்மா, கலகலகலன்னு சிரிச்சிட்டு குதிச்சு குச்சி எங்கம்மா போற? கோயிலுக்கு. எல்லாரும் சந்தோஷம் தேடிதான் கோயிலுக்கு போவாங்க, நீ சந்தோஷத்தோடவே கோயிலுக்கு போறிய. சாமி மேல அவ்வளவு பிரியுமா? சாமி எவ்வளவு வர சொல்லிருக்கில்ல, உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு இருக்கிறம்மா. அல்வா சாப்பிடுமா? எதுக்கு அல்வா குடுக்கறீங்க? முதல்ல சாப்பிட அப்புறம் சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா சேர்மன் சீட் கேட்டிருந்தனல்ல, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு தான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க ஜெயிக்கணும்னு நான் போய் வேடிட்டு வந்துடுறேன். யாருகிட்ட? சாமி கிட்ட தான். இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? உங்ககிட்ட சொல்லாம ஒரு சமாச்சாரம் மறைச்சு வச்சிருக்கிறேன், அத கேட்டா இவ்வளவு சந்தோஷப்படுவேன். சொல்லுங்கப்பா.
நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்மா. ஏனம் நீ ஒரு மாதிரி ஆயிட்ட, வெக்கம் தானே, துக்கம் இல்லையே? இல்லப்பா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்ட, அப்படித்தானே? இங்க பாரு மணி, இதுவரைக்கும் நான் உன்னை வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னது இல்ல, வெளியே போக வேண்டாம்னு சொன்னது இல்ல, இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் என்ன கேட்காம உன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன், நீ மேல போ. முடிவு ஆனா நம்ம பையன் இப்படி பண்ணதுக்கு நான் என்ன முடிவு பண்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு, நீ உன் பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னல, இப்பவே நம்ம மகன் கூட்டு ஊருக்கு போயிடு, நான் உங்க கூட வரல. என்னங்க நான் சொன்னதை செய். ஏமா, கல்யாணத்துக்கு நீ அப்பா வந்து போறா இருந்தது, திடீர்னு ஏன் உன் கூட என்ன அனுப்பிச்சாரு? அது என்னமோடா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஏமா, ஊருக்குள்ள இத்தனை கார் ஒட்டுமொத்தமா போகுது, என்ன விசேஷமா இருக்கும்? யாருக்கு என்ன விசேஷமா இருந்தா நமக்கு என்ன? அது பஸ் வந்துச்சு, வா போலாம். புறப்பட்டு வந்து சேர்ந்து அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணும்போது நினைச்சேன், இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. உன்னை நம்பின எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. ஐயா, என்ன ஏண்டா நிக்கிறேன், வாங்கய்யா. Thank you.
ஆடாதோட இலையே அஞ்சல மச்சியே கடுக்காயே முஸ்க் முஸ்காயே முடக்கத்தானே என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க நீ வைத்தியர் பண்ணாச்சா அதான் மூலிகையா வந்து விழுகுது ஆமா என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும் வர்ணிக்கிறேன் சாரோடு தலையழகா அமாவாசை இருட்டழகா நெய்வேலி நிலக்கரியே நேத்து பழுத்த நவாப்பழமே ஏன் ஈச்சம் பழமே ஆமா இந்த கருப்பு பழமும் இந்த செப்பு பழமும் எப்ப ஒண்ணா சேர்றதான் உடனே சேர்ந்துருவோம் அப்ப சம்மதி கேட்டேன் உங்க கூட ஓடி வந்துடுறேன் என்ன எடுத்து வருவேன் எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழைய நகை எல்லாத்தையும் வலிச்சு வந்துடுறேன் மாப்பிள இருங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்தது காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே அப்பா அப்பா நானும் அவரும் முத முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டமா அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது புரியுதுமா இனிமேல் மாப்பிள்ள எங்கேயுமே போக வேண்டாம் நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேரையே எழுதி வச்சு உன்னை அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிளைய வச்சு போறேன் அப்படியாமாமா ஆமா நீங்க வைத்தியராச்சா ஏதாவது ஒரு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன் பயப்படக்கூடாது மாப்பிள உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன் கொடுங்க பின்னிடுறேன் வாங்க மாப்பிள்ள அம்மா நீ உள்ள போய் வேலை போமா மாப்பிள்ள என்ன பண்ண எனக்கு தெரியாதா உள்ள போய் படு மாமோய் நானும் உள்ள போய் படுத்துக்கட்டுமா உள்ள போய் படுறியா கோழி கூட்டுக்குள்ள போய் படுறேன் ஏதோ ஒண்ணு தர முடியல சீக்கிரம் கொடுக்கல அரத மாப்பிள ஏன் அவசரப்படுறீங்க இன்னைக்கு ஒரு வழி ஆகுது உங்கள ஏன் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற தைரிய லேகி வேணுமா உனக்கு தைரிய லேகியா நாய் லேகியத்தை கொடுத்து உன்ன நாய் மாதிரி நான் அலைய வைக்கல நான் நாட்டு வைத்தியம் இல்ல மாப்பிள இத சாப்பிடுங்க அப்புறமா பாருங்க பார்த்து மயங்கி போன நேத்து மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நிலைய மாத்து லொல்லொல்லொல் உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள்ள படுக்கணும் நாளைக்கு நாளையில இருந்தல காலையில இருந்தே காலையில இருந்தா ஜிம்மி என்னம்மா அது நாம ஒரு நாள் தான் ஊர்ல இல்ல ஆனா இங்க வித்தியாசம் நிறைய இருக்க ஆமாண்டா எனக்கும் ஒண்ணும் புரியல இதுக்குதான் அப்பயே படிச்சு படிச்சோன்னு பெரிய இடத்து சகவாசம் வேணான்னு இப்ப என்ன நடந்து கோவப்படுறீங்க இதுக்கு மேல என்ன நடக்கணும் என்ன நடக்கணும் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி ஒண்ணுதான் பாக்கி நம்ம ரெண்டு பேரோட இறுதி ஊர்வலம் பேசுறீங்க நான் மட்டும் பேசலடி இவன் பண்ண அசிங்கத்தை பத்தி 18 பட்டியும் பேசிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன் ராமசாமி பொண்ணுக்கும் மிராசு மகனுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துல இவனால எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுக்காகத்தான் இவனை நான் உங்களோட ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு எல்லார் மத்தியிலும் தான் கர்ப்பமா இருக்கிறது காரணம் இவன் தான் தெளிவா சொல்லிட்டான் என்ன மன்னிச்சிருங்கப்பா நானும் அந்த பொண்ணு விரும்பின உண்மைய உங்ககிட்ட மறைச்ச தப்பு தான் ஆனா நீங்க சொல்றதுல துணி கூட உண்மை கிடையாது ஒரு கூட பால்ல துணி விஷம் இருந்தா கூட கெட்டு போன பால் கெட்டு போனதாண்டா இத பாருங்க என் புள்ள பாலு என்னைக்குமே கெட்டு போக மாட்டான் ஒரு 1000 சொல்லட்டும் நம்ம புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்புறம் ஏங்க அந்த பொண்ணு அப்படி சொல்லி நம்மள அவமானப்படுத்தணும் அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல மீனம்மா மீனம்மா பாலு ஊர்ல இருந்து வந்துட்டாராம் அப்படியா ஏய் நான் உடனே வர பார்த்தாகணும்டி அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம் மீனா மீனா ஏமா என் மகன் சாப்பிட்டாலும் இல்ல வழக்கம் போல வேண்டாம் இப்பதான் சொன்னேன் இனிமே சாப்பிடுவாங்க ஆமா ஆமா இந்த மாதிரி நேரத்துல பட்னி கிடந்தா உடம்புக்கு ஆகாது எதையாவது நான் அள்ளி வாயில போட்டுக்கணும் அதாங்க இப்படியே அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இந்த கோயிலுக்கு கீழே போயிட்டுதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் எனக்கு என்ன சொல்றது
ஆமா ஆமா இப்படியே இருந்தா எதுவும் புரியாது கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஆண்ட வழி காட்டுவான் அம்மா போயிட்டு அம்மா அப்புறம் என்ன ஐயாவே சொல்லிட்டாங்க கோயிலுக்கு போய் சாமிய தரிசனம் பண்ணி வந்துருவோம் வாங்கம்மா நான் போயிட்டு வரேன்ப்பா போயிட்டு அம்மா கர்த்தமா நானே மீனா பார்த்து பேசணும்னு இருக்கேன் ஒரு பொண்ணு எப்படி சொல்லலாம் அத பத்தி உங்ககிட்ட பேசணும்ங்கிறதுக்காக தான் அவ தவியா தவிச்சிட்டு இருக்கா நான் தான் அவங்க அப்பா கிட்ட போய் கேய சொல்லி வள்ளிமலை கோயிலை கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்க எனக்காக போய் பேசுங்களே ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க ஆனா நான் ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன் கருத்தம்மா கிட்ட சொல்லிவிட்டு நீங்க வராததனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வைத்தியர் கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்தனிக்கு நான் கர்ப்பம்னு பொய் சொல்ல சொன்னேன் நான் செஞ்சது தப்புதான் இன்னும் மன்னிச்சிருங்க மீனா என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை அணைச்சு நான் வருத்தப்படல என்ன அடையிறதுக்காக தான் மானம் போனாலும் பரவாயில்லைன்னு தன்மானத்தோட வாழ்ந்த உங்க அப்பாவே தலைவன் வச்சிட்டியே ஒன்னு அடையிறதுக்காக என் உயிரையும் கொடுக்க தேங்க மாட்டேன் மீனா இது பாருங்க வைத்தியர் சொன்னது பொய்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னால என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க அப்பவே சொல்ல பொண்ண வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா அவ மனசுல இருக்கிற உண்மை இல்ல வெளியே வரும்னு பாத்தியா ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எம் பொண்ணு வயித்துல வளர்ற வாரிசு கணக்கு சொல்லுவேன் வாரிசுனா உனக்கு அவ்வளவு காலம் போச்சடா அய்யோ போச்சா அதுக்கு குடும்ப வாரிசுல நானே பொறுத்துக்கிட்டேன் உனக்கேட அதிக பசிக்கிட்டனா அப்பா என்ன மன்னிச்சிருங்க அம்மா நீதாம என்ன மன்னிக்கணுமா தாய் இல்லாத உன்னை காலாக ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்திருந்தா இந்த நிலம் உனக்கு வந்திருக்குமா அம்மா உன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டம்மா பாவி ஆயிட்ட பாவி ஆயிட்டப்பாங்கப்பா என்னாச்சு ஒண்ணு இல்லம்மா நெஞ்சு வலிக்குது மனசு வேற சரியில்லையா அதான் தாங்கிக்க முடியலம்மா நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா ஒரு பத்து நாள் வெளியூர் போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிரு ஊர்ல இருந்து வந்தோடனே பாலத்தம்பியோட அப்பா அம்மாவை பார்த்து பேசி உன் கல்யாணத்தை காதும் காது வச்ச மாதிரி நடத்தி முடிச்சுறேன் உடம்பு சரியில்லைங்கிறீங்க தனியா போறீங்க நான் தனியா போறதை பத்தி கவலைப்படுறா என் பொண்ண தனியா விட்டுட்டு போற நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு என்ன நானும் கூட வரேன்பா சரிம்மா என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற இல்ல என்ன கொட்டாவில விட்டேன் கொட்டாவியா விட்ட எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு இது நாய் ஊழ விடுற சத்தம் தான் அப்படியா அண்ணன் யாராவது சாகுற மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க நான் மூணு பேர் இருக்க யாரும் சாக போறோமோ ஏன் கஷ்டப்படுறீங்க என்ன ரெண்டு தடவை விட்டுற எல்லாரும் போய் சேர்ந்துருக்கேன் என்ன கால பக்கத்துல நாய் ஊழிட்டுகிட்டு இருக்கு ஐயோ செவத்தகண்ணா நாய் மாதிரி ஊழிட்டுகிட்டு இருக்கு செவத்தகண்ணா எனக்கு அப்பவே தெரியும்டா உனக்கு எப்ப நாய் லேகிய குடுத்தனோ அப்பவே இந்த கதை எடுத்து வச்சிட்டேன் கத்துவேன்
உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த கல்லு தாண்டா நாட்டு பருது. என்ன மாமூல், எனக்கு சொத்து பத்தெல்லாம் வேணாம், உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாமா. டேய் அந்த நாய் லேய தேடுடா, அவன நாயாக்கணும், அவன நாய் குட்டி ஆக்கிடுவான். தம்பியா வாப்பா, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? சௌக்கியமா? நல்லா இருக்கண்ண. இது வீரா தானே? நல்லா இருக்கேம்மா. தெரியலையாம்மா, பெரியப்பா இத்தனை நாள் மிலிட்டரி இருந்தாரு, இப்ப ரிட்டையர் ஆகி வந்துட்டாரு. ஆமாமா, அடிக்கடி வந்துகிட்டு இருந்தாதுன்னு அப்பம் பெரியப்பங்கிற உறவுல தெரியும். அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு இந்த ஊர் எங்க ஊர் மிலிட்டரி ஓட்டல. ஒப்ப விஷயம் இல்லாம வரமாட்டேனே. என்ன விஷயம்? உள்ள வாங்கண்ண, விவரமா சொல்றேன். போதுமா. ஏம்மா மீனா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? சீக்கிரம் போடுறேன்னு பெரியப்பா கிட்ட சொல்லுமா. அண்ணே, மீனாவோட கல்யாண விஷயத்த பேசுறதுக்காகத்தான் நாங்களே வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், பேசிடுவோம். மாப்பிள்ள எங்க ஊர்ல பாலுன்னு ஒரு பையன் இருக்கிறான், சாப்பிடுங்க. அந்த பையனை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. மறுபடியும் போற வரைக்கும் நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதானே என்ன கூட்டி வந்தீங்களா? ஆமா, அதுல என்ன தப்பு? நீ மட்டும் ஆசைப்பட்டவன் அடையணுங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னாடி கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி என்ன அவமானப்படுத்தி தலைமுடிய வச்சியல்ல. உனக்கு காதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கோப்பனுக்கு கௌரவம் முக்கியம். அப்போ வீட்ல பண்ணது எல்லாமே நடிப்பா? ஆமாங்கிறேன். நான் பெத்த பொண்ணு, நீ 4 நிமிஷம் நடிக்கிறப்போ கோப்பன் நான் ஒரு 40 நிமிஷம் நடிக்க வேண்டாமா? ஸ்கோர் பண்ணுவோம்மா. நான் பிறந்தப்போ யதார்த்தமா சிரிச்சிருக்கே, எங்க அப்பா ஏமாத்துறதுக்காக சிரிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என் மூஞ்சி எப்படி பிறக்கும் போதே கரிபூசு மாதிரி பிறந்துட்டேன். அதுல நீ வேற கரிபூசு நினைக்கிறியே. நான் உன்னை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி உங்க ஒப்பம் வேணுமா பாலு வேணுமான்னு கேட்டிருந்தா எனக்கு பாலுதான் வேணும்னு அவங்க கூட நீ ஓடி போயிருப்ப. அதனாலதான் நெஞ்சு வெடின்னு பொய் சொல்லி உன்னை சூசகமா கூட்டிட்டு வந்தேன். இத பார், இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நான் பாத்துக்கிற மாப்பிள்ள காத்தமுத்து பொண்டாட்டியா தான் வரணும். வருவ, வர வெப்ப, அதுதான் உங்க ஒப்ப. அண்ணா, நடந்தது சொல்ல அவர்கிட்ட. சொல்லியா? ஐயா, நான் ஏழை வைத்திய, 4 காசு காசப்பட்டு அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு கர்ப்பமும் இல்ல, அது அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. நான் போய் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. சொல்லிட்டங்க. போ, இனிமே எந்த நிச்சயதார்த்தத்திலையும் நான் உன்னை பார்க்க கூடாது. போ, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் புடிச்சிட்டு வந்து தள்ள மாட்டீங்களா? ஓடி போயிரு. போனா தள்ள மாட்டீங்களா? யோ ராமசாமி, என்னங்க ஐயா? நமக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய விஷயம் இது. கண்டிப்பா உனக்கு தான். உங்களுக்கு சேர்மன் சீட் முக்கியம், எனக்கு உங்க பொண்ணு தான் முக்கியம். எனக்கு நீங்க எல்லாரும் முக்கியம். சரியா சொன்னீங்க, ஜெண்டர் நாலேஜ் ஜாஸ்திங்க தம்பி உங்களுக்கு. அந்த மீனாவோட அப்பா இருக்கானே, எங்க அப்பனை அடிச்சு எடுத்துட்டு போய் அந்த மிராசு கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டான். என்னையும் வேலை விட்டு தூக்கி விட்டான். ஆனா மீனாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு மட்டும் தெரியல. அதத்தான் நானும் யோசனை பண்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. மாதவன், நீ ஊருக்கு புதுசா? நீங்க தான் மாதவனா? ஊருக்கு புதுசா சார், இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெட்டர்.
ஏன் நிக்கிற? உன்னை ஏன் நிக்கிறேன்னு கேட்டேன், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கல. ஒரு 50 ரூபாய் கைபாத்தா வேணும். ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றதே 5 ரூபாய் பாத்தியா கணக்கு. இது வரைக்கும் 4 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், கணக்கு எழுதி வச்சிருக்கேன். எங்கிட்ட போய் 50 ரூபாய் கேட்கல, என்ன நீ சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்களும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்க எத்தனை கூட செலவு பண்ணுங்க, அதை பத்தி நான் ஒண்ணு கேட்கல. ஒவ்வொரு 50 ரூபாய் செலவு பண்ண சொல்லல, எனக்கு 50 ரூபாய் கேட்டேன், அதுவும் கைமாத்தா. கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் கேட்கறதும் தப்பு. கடன் அன்பை முறிக்கும். நான் உங்களை புத்திமதி கேட்கல மாதவன், கடன் கேட்டேன், முடிஞ்சா கொடுங்க. அதை விட்டு டீ கடையில் எழுதியிருக்கிறபடி கடன் அன்பை முறிக்கணும்னு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்த பெரிய மட்டும் மாதிரி மிலிட்டரி இடத்துல போட்டு வீச எல்லாம் வச்சுட்டு. இந்தமா ஒரு கப்பு டீ. அண்ணா இனியோட 75 ரூபாய்ச்சு. சரி சரி. நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதுதான் பொறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே. எனக்கு அந்த பொறை பிடிக்காது, இந்த பொறை தான் பிடிக்கும். டிக்கெட்டக்கார எந்த நாய்க்கு எதையா புடிச்சிட்டு போதே, எனக்கு வகுறு பசிக்கு ஒரு பொறையே போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன? ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதெல்லாம் ராசா. யோ என்னையா லொல்லு லொல்லுட்டு பொறை காசு குடியா? பொறைக்கிற வேலை வச்சுதான் மூணுல சுடுதடி விட்டேன். நாய் குடிக்கிற காசு. சார், உங்க பேருக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்க. பேனா இருக்கா? வச்சுக்கிறது இல்ல. ஏன் என்ன வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கறது இல்ல? ஒரு நாளைக்கு 500 போஸ்ட் கொடுக்குறேன், 500 பேரை வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகுமா? பேனா முடிய கையில வச்சுக்கிட்டு பேனா மாத்திரம் கொடுக்கணும். அப்படியும் பண்ணி பார்த்தேனே, இப்ப வீட்டுல மூடி நிறைய இருக்கு. இப்படித்தான் லடாக் எல்லை பகுதியில தினேஷ் பாபுன்னு ஒருத்தன், அவரை அடிச்சு பேசுவார. இந்த உள்ளதான வேணாங்கிறது. என் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட வேலை செஞ்சவன், உன்ன மாதிரி சிரிக்க சிரிக்க பேசுவான். என்ன ஒரு வித்தியாசம்? அவ முகத்துல தாடி இருக்கும், உன் முகத்துல அது இல்ல. எனக்கு இருந்தது, ஆனா நான் ஷேவ் பண்ணிட்டேன். பேனா எடுத்துட்டு சும்மா போகல. போஸ்ட்மேன் மீனா, மீனா இங்க என்ன பண்ற? வீணா நீ எங்க எங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நான் இங்க ஒரு பெரிய சிக்கல மாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இந்த லெட்டர் போய் பாரு கிட்ட பத்திரமா சேர்த்துருங்க. ஓ, அந்த பிரச்சனையா? 50 ரூபாய் இது எதுக்கு? உங்களுக்கு தான். இந்த லெட்டர் எங்க போய் சேரணுமோ அங்க பத்திரமா போய் சேர்ந்துரும். உங்க பெரியப்பா கேட்டா நான் பேனா வாங்க போயிருக்கேன்னு சொல்லு. ஏன்டா இப்ப நாய் மாதிரி குறைச்சிட்டு இருக்க? அது என்னோப்பா, இந்த வைத்தியம் ஒரு லேகம் கொடுத்தான், அத சாப்பிட்டதுல இருந்து எலும்ப பார்த்தா கடி சொல்லுது, வாசல்ல படுக்க தோணுது, தந்தி கம்பத்தை பார்த்தா கா. லேகம் சாப்பிட்டானா தந்தி கம்பன்னு? நான் இருக்கிற வேதனை நீ வேற. நீ ஏன் வருத்தப்படுற? மீ நாய் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். எங்கயா சுத்தி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன். எங்கயும் சுத்த வேணா மோப்பம் பிடிக்க வேணா, எல்லாத்தையும் நான் பிடிச்சு வந்துட்டேன். என்ன போஸ்ட்மேன் சார், ஆலய கலந்த பக்கம் என்ன பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்ற வருத்தம் இருந்தாலும் அங்க போறது ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஏன்? புது ஆளுங்க புது இடத்தோட ஒரு பழைய ஆளையும் பார்த்த. யாரு? வால் மீனாவை தான். மீனாவையா? நிசமா சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? மீனாவே தன் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. ஏயா, மீனாவை பார்த்து சொல்றேன், ஏன் லெட்டர் வாங்கிட்டு வர? கம்பி தூக்கி வரேன். கம்பி தூக்கிட்டு வரதுக்கு நான் நாயா? அப்ப நான் நாயா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. சும்மாறா, இப்ப நான் மீனா எப்படி பார்த்தானுமே? அது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்படி? மீனாவோட பெரியப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர், இப்ப அவர் கஸ்டடியில தான் அந்த பொண்ணு இருக்கு. அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டு லடாக்ல இருந்து அடிக்கடி லெட்டர் போடுவாரு. அவர் பேரு தினேஷ் பாபு.
अनिलुंगा क्या सर नहीं है ओ साहब मैं हरियाणा से आ रहा हूँ इधर मिल्ची में माधवन साहब अंदर है ये रड़ा सुन रहे हैं पूरी लिए आपको हिंदी नहीं मालूम हल्लुपा यार नहीं क्या आ माधवन साहब कैसे है नहीं क्या मुझे मालूम है कि लड़ा कंटोरमेंट आ दिनेश बाबू ओ दिनेश बाबू नहीं नहीं ओ दिनेश बाबू यम दिनेश बाबू आमा நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தீங்க? அது மதுரை மீனாட்சி டெம்பிள் பார்க்க வந்துச்சு. நீங்க இங்க இருக்கறதா கேள்விப்பட்டுச்சு. அத பாத்துட்டு பேசிட்டு வெரி குட். வாங்க உள்ள போய் பேசலாம். இங்க வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிருச்சு. மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் நல்லபடியா கிடைச்சதா? ஆ நல்லா கிடைச்சது. கூட்டம் ஜாஸ்தி இருந்திருக்குமே. கோயிலே கூட்டம் கம்மி. ஆனா வெளியில ஜாஸ்தி. வெளியே வா. இச்சைக்காரர்கள் நிறையன்னு சொன்னேன். அம்மா அம்மா अरे साहब निमिल की कल्याण मिले ब्रह्मचारी सुलुचो ये लामे डो बड़ा सही से ले एक लड़की के लिए सुलु रहे साहब यू आर मिस्टेकन ये देखिए तभी पुण्य पैर मीना मीना ये वो पैर दिनेश बाबू लड़ाई के लिए इनको ले बैर सिंह जबरे बाटा सत्ता बना लो वाइसा में तेरे जा पतिया नमस्ते अब आप पहले सफरिंग टी या काफी ये ना काफी टी वाला बालू बाम पड़ी क्यों बाबू बालू ला पाल पाल हाँ पाल पाल दो दिन ये ना अपनी मालिक से भी पाक रहे லாங்குவேஜ் ப்ராப்ளம் அவ்வளவுதான் நீ போய் பாருங்கடா நான் கொஞ்சம் ரே மத்தியானம் என்ன வேணும் இப்பவே சொல்லிடுங்க ஸ்பெஷல் ஐட்டம் சிக்கனா மட்டனா மீன் தான் பிடிக்கும் மீனா ஆமா மீனா தான் பிடிக்கும் ஆ நகி நகி ஃபிஷ் தான் பிடிக்கும் சொன்னேன் அதே குருப நீ போமா வேலைக்காரன் விட்டு மீன் வரணும் சொல்லிட்டு நீ போய் பாருங்கடா அப்புறம் பாபு கல்யாணம் காட்சி புள்ள குட்டி ஏதா ஆ இன்னும் கல்யாணம் ஆகலே பொண்ணு பார்க்கத்தான் இங்க வந்திருக்கு இங்கயா ஆ அதான் தமிழ்நாட்டிலே ஓ லேட் மேரேஜ் போல இருக்கே பொண்ணு எங்க இருக்கா என்னுடைய பொண்டாட்டி இங்கே தான் பிறந்திருக்கா என்ன அவ கட்டிக்கத்தான் நானும் இங்கே வந்திருக்கேன் என்னுடைய பொண்டாட்டி சொல்ல வேண்டிய விஷயத்தை பாட்டுல அருமையா சொல்லிட்டீங்க பாபு புரிஞ்சிருச்சா குடுமா என்ன பாபு பால் சுடுது ஏமா பார் ஆத்தி குடுக்கலாம்ல பெரியப்பா உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்களே முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க பாபு நீங்க குடிக்கணும்ல நான் குடிச்சு குளிச்சுக்கறேன் நீ குளிச்சிட்டு வாங்க சரி நான் போய் குளிச்சிட்டு சீக்கிரம் வந்தேன் ஒன்ன அவசரம் இல்ல மெதுவா வாங்க சாப் மீனா 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 முதல்ல நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும் பாப்போம் கொஞ்சம் இரு பாத்ரூம் நம்ம பெரியப்பா இருக்காரு அவர் உள்ளே வச்சு புட்டி வந்துடுறேன் இங்க இரு அரே படா பாய் நீ லடிக்கினே மே பியார் கர்த்தகும் சரி போங்க சுக்ரியா வணக்கம் தம்பி வணக்கம் யார் அவரு சொல்லுமா முன்ன பின்ன பாத்து இல்ல பாதரும் சொல்லு அப்பா இவரு தெரியுமே உன் பெரியப்பா ஃப்ரெண்ட் பேர் தினேஷ் பாபு மிலிட்டரி இருந்தே வந்திருக்காரு ஆமா எங்க கிளம்பிட்டீங்க கோயிலுக்கு பா கல்யாணம் பண்ணிக்கு வா அப்பா இங்க பாருமா மனசுக்குள்ள மூடி வச்சிருக்கிறதையே தேடி கண்டுபிடிக்கிறவங்க ஒப்பன் முகத்துல தாடி மீசையும் ஒட்ட வச்சா தெரியாம போயிருமா எங்க அண்ணனை ஏமாத்தலாம் அவர் மிலிட்டரி இருந்தவர் ஆனா என்னை ஏமாத்தவே முடியாது பாலு தம்பி அத ரெண்டி கழட்டி எறிங்க உங்க மூஞ்சி கடைசி ஓட பாத்துக்கிறேன் ஒட்ட தெரிஞ்சது பிக்க தெரியலையாக்கு இப்படி இழுத்தா வந்துட போகுது பாலு நீ கோழிக்கு தெரியாம முட்டை எடுத்தா நான் முட்டைக்கே தெரியாம குஞ்சு எடுக்கறவன் யார் என்ன எடுக்க போறங்கறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க ரெண்டு நாளா உன்னை ஊருக்குள்ள காணங்கறப்பவே யோசிச்சேன் நீ இங்க தான் வந்திருப்பேன்னு காதல் வேகம் அப்படிப்பா இந்த பாருங்க எங்க காதல் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவன் மனசுக்கு பிடிக்காத இடத்துல பலவந்தமா கட்டி வைக்கிறது அராஜகம் அப்ப இவள உன் கையில பிடிச்சு கொடுத்தா அகிம்சையா இங்க பார் எனக்கு அந்த காலத்துல இருந்தே அகிம்சையை பிடிக்காது எனக்கு பிடிச்சதெல்லாம் அராஜகம் தான் அழுகடிதான்
ஒன்னு தெரிஞ்சுக்கங்க அஹிம்சை தான் என்ன ஜெயிக்கும் பாக்கலாம் பா இங்க அராஜகம் ஜெயிக்குதா உன் அஹிம்சை ஜெயிக்கிறானு டேய் குடுக்குறத குடுத்து காந்தி சரி கீழே போடுங்க ரெண்டு பேர் அஹிம்சை பத்தி பேசிக்கிட்டோம் அப்பா ஏய் வாய் மூடு அப்பா அடிடா ஏய் அப்பா ஐயோ இங்க பார் நீ சாகணும்னு ஆசைப்பட்டா செத்து போயிரு அவன் கூட மட்டும் சேரணும்னு ஆசைப்படாத ஆசைப்பட்ட நானே நினைவுல
வேட்பாளர் களியமூர்த்தி அண்ணா வணக்கம்ங்க வணக்கம்ங்க என்ன எழுத்து போட்டி போடுறீங்க இல்ல ஐயா பொட்டி பேசிட்டு நல்றா என்ன மாதிரி ஒரு பெரியவன் எழுத்துறனா கடைசில எப்படி லம்பா ஒரு பெட்டி கைக்கு ஒரு நம்பிக்கையில சுயேச்சை போய் போட்டி போறீங்க இல்லையா அப்படி எல்லாம் இல்லங்க அப்ப பொட்டி கொடுத்தா வாங்க மாட்டியாக்கும் அது வந்துங்க அதான் தலைய சொரிஞ்சிட்டானல்லப்பா பொட்டி கொடுத்துரு இந்தாங்க ரொம்ப நன்றிங்க பெட்டி எவ்வளவு வேகமா வாங்கின அதே வேகத்துல வாபஸ் வாங்கணும் வாபஸ் வாங்குறையா வர்றங்கய்யா இது கூட நல்ல பிசினஸ் மாதிரி தாண்டா இருக்குது 50000 ரூபாய் செலவு பண்ணா கூட ஒரு 500 ரூபாய் வேலை கிடைக்க மாட்டேங்குது வெறும் 500 ரூபாய்க்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு 5 லட்சம் ரூபாய் சூட்கேஸோட போயிட்டு இருக்கான் நோகாம நோம்பி கும்பிடுறானே நான் சார்ஜ் ஆறு சரி போயிட்டு வரேன் நீ எதுக்கு போற அவன் மேல நம்பிக்கை இல்லையா வாபஸ் வாங்கிடுவான்டா பணம் வாங்கிட்டான்ல அதுக்கு இல்லைங்க ஐயா நானும் நாமினேஷன் தாக்கல் பண்ணா எனக்கு ஒரு பொட்டி கிடைக்கும்ல
கஷ்டப்படலாம் உனக்கு பணப்பட்டி கிடையாது பின்ன சவப்பட்டி தான் போய் தியாகி பார்த்து அப்போ என்ன சுதந்திர போராட்ட வீரரே சுதந்திரமா சுயேட்சையில நிக்கிறீங்க போல் இருக்கு என்ன பண்றது எங்கட மாதிரி உள்ளவங்க துணிஞ்சு நின்னாதான் இந்த நாடே உருப்பிடும் போல இருக்கு முதல்ல நீங்க உருப்படி அவர் வேலையை பாருங்க இந்த பொட்டி நிறைய பணம் இருக்குது இதை எடுத்துக்கிட்டு வாபஸ் வாங்குற வேலையை பாருங்க இந்த மாதிரி கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு தான் நான் நிக்கிறேன் என்ன போதுமா யார் ஓடு போடுவாங்க எனக்குன்னு விழுகிற ஓட்டு விழும் விழும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் ஓட்ட வீடு இடிஞ்சு ஓடுதான் உன் தலையில விழும் ஒழுங்கு மரியாதையா அந்த பொட்டியை எடுத்துக்க இல்ல என்ன உயிர் போகும் அவ்வளவுதானே அதான் செத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறியா இந்த மாதிரி அசிங்கத்தை பாக்குறத விட செத்து போலாம் இவன் சாவு கஞ்சாதவன் இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அடிச்சு கொண்டுட்டுமா ஐயோ தேர்தல் நின்றுடுங்க அப்படிங்கிற சரி அப்ப தியாகி நான் வரட்டுமா வந்தே மாதரம் வந்து மோதரம் வணக்கம் தியாகி குமாரசாமி அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி உட்காருங்க பசங்க கிட்ட பெட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா கலர் பிடிக்கலீங்களா அது கலர்ல என்னங்கன்னா இருக்குது உள்ளு கொடுக்குற கரன்சி தானுங்க முக்கியம் எத்தனை நாளைக்கு தான் பென்ஷன் வாங்கிட்டு லோல் பட்டு இருப்பீங்க கொடுக்குற பணத்தை செட்டில் ஆகிக்க வேண்டியதுண்ணா எனக்கு அது பிடிக்கல தம்பி அண்ணா நீங்க நேர்மையானவர் நியாயமா பேசுறீங்க ஊருக்குள்ள எனக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு தெரியும் எல்லாரும் என்னை எதிர்த்து போட்டிடுறதுக்கு பயப்படுறப்ப நீங்க மட்டும் என்ன எதிர்த்து போட்டிடுறது எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்குங்கண்ணா அண்ணா தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்கண்ணா தம்பி நான் வெள்ளக்காரனியே எதிர்த்தவன் அப்ப நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க நான் ஒரு முடிவோட தான் நிக்கிறேன் அந்த முடிவை மாத்திக்கவே முடியாது அப்ப வாபஸ் வாங்க மாட்டேன் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல அப்ப நானும் பேசல வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஓட்டுவீங்க நான் இத்தனை நாள் எங்க இருந்து அப்புறம் சொல்றேன் ஏயா அந்த ராமசாமி உங்களை தேர்தலை வாபஸ் வாங்க சொல்லி அத்தனை பேர் மத்தியில் எட்டி மிதிச்சிருக்கான் என்கிட்ட சொல்லவே இல்லையே நாளுக்கு நாள் அந்த அட்டகாசம் தாங்க முடியல இப்படி அவனை விட்டு வச்சா இந்த ஊருக்கு ஆபத்து இப்பவே இப்ப என்ன பண்ண நில்லுப்பா பாலு தம்பி நீ அவன் திமிர அடக்கணும்னு நினைக்கிறது நூத்துக்கு நூறு உண்மை தம்பி ஆனா அதுக்கு இப்படி போனா நடக்காது தம்பி உரல்ல மாட்டினது உலக்கைக்கு தப்பாதுன்னு சொல்லுவாங்க அவன் ஊர்வாயில மாட்டி இருக்கிறான் இனி எதுல இருந்தும் தப்ப முடியாது நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே அவனை எதுக்கிறதுக்கு நீங்க தான் சரியான ஆளு நேர்ல எதுக்கிறத விட தேர்தல்ல நின்னு ஜெயிக்கணும் அவனை யாருமே எதுக்காம ஒருவேளை சேர்மன் ஆயிட்டான்னு வைய நாமெல்லாம் வாழ்நாள் பூரா படுற கஷ்டத்தை அஞ்சு வருஷத்துல பட வச்சிருவான் ஏன்டி குத்துக்கல்லாட்ட நிக்கிற வாயில வச்சிருக்க போல ஆமாங்க இந்த ஊரையே வாரி சுருட்டி அவன் உலையில போட்டுக்குவான் ஆமா தம்பி தம்பி தேர்தல் நிக்கிறேன் நீ சொல்லு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நான் தேர்தல் நிக்கிறதா ஆமா தம்பி அந்த நீ தான் எடுக்கணும் யாருக்காக இல்லைனாலும் இந்த ஊர் ஜனங்க நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பா நீ தேர்தல் நின்னுதான் ஆகணும் இருங்க இருங்க ஆமா தம்பி இங்க சேர்மன் ஆனாட்டா எங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் அந்த ராமசாமிக்கு முடிவு காலம் ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க ஐயா எதிரீங்க நீ ஜெயிச்சு விட்டீங்க எலெக்ஷனே நடக்கல நான் எப்பலாம் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்ன நீங்க அண்ணா போஸ்டர் ஜெயிச்சிட்டீங்க தியாகி வாபஸ் வாங்கிட்டானே நேத்து போட்ட போட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கா அதுக்குள்ள வேற யாராவது வந்துட போறானுங்க அஞ்சு மணிக்குள்ள பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு போய் பதவியாளர் கையோடு வாங்கிட்டு வந்துடலாம்
ஐயா நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க சேர்மன் பதவியில உட்கார்ந்தது முதல் வேலையா எனக்கு டெண்டர் எடுத்து கொடுத்துருங்க. அத வெச்சு நான் கொஞ்சம் வருமானம் பாத்துக்குவேன். மாசம் ஒரு 1 லட்சம் வர்ற மாதிரி வருமானம் பண்ணா போதும்ல? அது போதும். அத வெச்சு கூலோ கொஞ்சம் குடிச்சு போச்சுக்குவேன். இப்ப அதான் சாப்பிட்டுக்கறேன். ஆமா. அப்புறம் எதுக்கு 1 லட்சம் நானே வெச்சுக்கறேன். வாங்க. அண்ணன் போஸ்ட் வாங்க வந்தீங்களா? ஆமா. அது எப்படிங்க முடியும்? தம்பி பாலு உங்களை எடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சே. என்ன சண்ணா ஆயிட்டீங்க? உங்களை எதிர்த்த நிக்கிறது மட்டுமல்ல ஜெயிக்க போறதா அவர்தான். இனிமே உங்க தர்பார்லாம் எடுபடாது ராமசாமி. நீங்க வாங்க நான் போறோம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற நாமம் சாமி. அப்போ டெண்டர் எனக்கு கிடைக்காத? கிடைக்கும். எப்படி? இப்படி. ஐயோ தம்பி பாரு வாழ்க. தெரியாம கால் பட்டுச்சுரா. அப்படியா? அப்ப அண்ணன் ராமசாமி வாழ்க. வாய்க்குள்ள ஏகப்பட்ட திருப்பங்கள் வச்சிருக்கிற. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. விட்டா ரெண்டு பேரும் கடிச்சு விட்டு செத்து வீடு போல் இருக்க. அப்பா இந்த போறையாவது நாய. ஐயோ இந்த நாய்களோட பெரும் போராட்டமா போச்சு. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்ட வந்தா வரணும். இப்ப முத்தி போச்சுங்க. அப்பா மாத்து மருந்து குடுக்கலன்னு அத்தா நாய கடிச்சு வச்சு விட்டாரு. இப்ப அப்பாவும் நாய் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கு நிறைய மெடிசன் வந்துருச்சு. டவுன்ல நாய் கடிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஊசி போட்டா போதும், எல்லாம் சரியாயிரும். முதல்ல அதை செய்யுங்க. சரி கண்டிப்பா செய்யற. ஏண்டா சத்தம் எப்படி இருக்க? நான் ஒண்ணும் கேக்கலப்பா. அப்பங்கிட்ட கூட சொல்லாம யார கேட்டாங்க தேர்தல் நின்னு? இல்லப்பா இவங்கெல்லாம் சேர்ந்துதான் நிக்க சொல்ல. அவங்க சொல்லுவாங்கடா. உனக்கு எங்க போச்சு புத்தி? அரசியல் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அரசியல் ரயில்ல 3ஆம் கிளாஸ்ல பிரயாணம் செய்யற மாதிரி நின்றுட்டு இருக்க வரைக்கும் உட்காரத்துக்கு இடம் கிடைக்காதன்னு மனசு ஏங்கும். இடம் கிடைச்ச உடனே அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க மனசு இடம் கொடுக்காடா. அப்படிப்பட்டவன் அரசியல். கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கிடைச்சாலே ஒழுங்கா பார்க்க தெரியல. சேர்மனுக்கு நீங்க சேர்மனுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. நின்னுட்ட நீ ஜெயிக்கணும். குடா தட்டிய உங்கள் ஓட்டு எப்படி நம்ம ஜெயித்துருவோம்? இல்ல எப்படிய தோத்துருவோமான்னு கேளுங்க. என்னடா சொல்ற? அந்த பால தம்பி நிக்காத வரைக்கும் நமக்கு ஹோப் இருந்துச்சு. இப்ப ஜெயிக்கிறதுக்கு எதுவும் போல இல்ல. ஏன் மக்கள்லாம் ஒட்டுமொத்தமா அவன் பக்கம் சாஞ்சிட்டாங்க? இதுக்கு தாண்டா ஆரம்பத்திலே சொன்ன நல்ல எவனை இந்த ஊருக்குள்ள வாழ விடக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்றத? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் தான் அந்த சேர்மன் சீட்ல உட்காரணும். நான் தான் அந்த சீட்ல உட்காரணும். மேஜையை தட்டாதீங்க, தட்ட வேண்டிய இடத்துல தட்டுங்க. என்னடா சொல்ற? அவன் ஜெயிக்கிறது மக்கள் கையில இருக்குது, நீங்க ஜெயிக்கிறது உங்க பொண்ணு கையில இருக்குது. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. உங்க முரட்டு குணத்தையும் வரட்டு பிடிவாத்தையும் விட்டுப்பட்டு பாலுவை வாபஸ் பண்ண வைக்க வேண்டியதும் பொறுப்புதாமான்னு உங்க பொண்ணுகிட்ட சொல்லி கத்தி கதறி நீலிக்க நீர் வடிச்சு பாச கயிற்று எடுத்து வீசுங்க. வீணா 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 வீணா. என்ன சந்தோஷமா வாழத்தான் விடல, நிம்மதியும் சாக கூட விட மாட்டீங்களா?
நீ சாகறதுக்கு என்னவா நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? நான் மனசார ஒரு காதலிச்சேன். அவர் கையால என் கைத்துக்கு தாலி கயிறு தான் கிடைக்கல. இந்த தூக்கு கயிறாவது கிடைக்கும்னு நினைச்சேன். அதையும் தடுத்துட்டீங்களே. நீ இவ்வளவு கொடியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா? ஒருத்தன மனசுல நினைக்க கூடாது. அப்படி நினைச்சிட்டா அவன் அடையிற வரைக்கும் வேற எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நான் ஒரு நல்ல முடிவுக்கு வர நேரத்துல நீ இப்படி அவசரப்பட்டுட்டியம்மா. அந்த பாலு முரட அயோக்கிய குடிகார அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துன்னு சொல்லித்தான் ஒப்ப உன்னை எங்கிட்ட அன்னி கொண்டு ஒப்படைச்சான். ஆனா தான் உயிர் போனாலும் பரவாயில்ல என்ன மார்பு போட்டுட்டு உன்னை காப்பாத்துற நினைச்சு அடி வாங்கினானே அன்னைக்கு தெரிஞ்சு போச்சுமா நிச்சயமா அந்த பாரு ஒரு நல்லவனாத்தான் இருக்க முடியும். கட்டுப்பாட்டுல தான் காதல் உருவாகன்னு சொல்லுவாங்க. அப்படி உருவான காதல வேற எந்த சக்தியால அழிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். எப்ப அவனுக்காக நீ உயிரை விடவும் தயாராயிட்டியோ அதுக்கப்புறமும் நான் உன்னை இங்க தங்க வச்சா அந்த பாவை என்ன சும்மா விடாதுமா? பெரியப்பா ஆமாமா நீ இந்த பாலுவோட எப்படியாவது சேர்ந்து நல்லபடியா வாழணுங்கிறதாம என்னுடைய ஆசை. முதல்ல நீ இங்கிருந்து புறப்படுமா, மற்றதை நான் பாத்துக்கிறேன். புறப்படு சீக்கிரம் போ. மீனா மீனா ஐயோ தம்பி வந்துட்டானே அண்ணா. ஐயோ அண்ணா. அம்மா என்ன கையிரண்டையை கட்டிட்டு உன் பொண்ணு மீனா இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டானா? தப்பிச்சுட்டாளா? ஆமாட்டா நம்பி ஒப்படைச்சா விட்டுட்டு வேடிக்கை காட்டுறேன். பொறுப்பு இல்ல உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். காதல் என்பது பொது உடைமை கட்ட மட்டும்தானே தனி உடைமை. இது சக்தி வாய்ந்த பிள்ளையார், இதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அப்படியா? நீ இங்கே இரு, நம்ம வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்கம்மா ஒரு அர்ச்சனை தட்டி கொடுங்க. மீனா 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 ஐயரே ஐயரே இங்க ஒரு பொண்ணு நிச்சயங்க. எல்லாரும் அப்பவே போயிட்டாளே. போயிட்டாங்களா? என்னைய பூட்டி வச்ச ஓடி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு தாங்க அன்னைக்கு நான் சொன்னேன். அம்மனி நம்ம வீட்டுல விட்டுமுன்ட்டு கேட்டீங்களா நீங்க? சரி என் அண்ணன் வீட்டுல இருந்தா பத்திரமா இருப்பா நினைச்சேன். அந்த தடியை அவ தப்பிக்கி விட்டான். கவலைப்படாத ராமசாமி, என் பையன் கழுகு மாதிரி. இந்த ஊருக்குள்ள எந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்புனது இல்ல. அதுலயும் அவனுக்குன்னு நிச்சயம் பண்ண பொண்ண அவன் விட்டுருவானா என்ன சொல்லல? இனிமே நீ எனக்கு மகள் கிடையாது, இந்த வீட்டு மருமக. மாப்பிள இவளை கொண்டு ரூம்ல அடைச்சு வைங்க. வாடிப்பாங்க. இனிமே என்ன மீறி நீ எங்கேயும் போக முடியாது. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருங்க, அப்பதான் எல்லாருக்கும் நல்லதுங்க. சரி ஐயரை வந்து பாக்க சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியுங்க. நானே நாலு பா சொல்லட்டுங்களா? யோ கல்யாண வேலை ஐயர் பாப்பாரு, நீ எலெக்ஷன் வேலையை பாரியா. போயிட்டு வரணுங்க. சரியா போயிடும், இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது நூறு ஊசி போட்ட மாதிரி இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்கா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது டாக்டர். சௌரி ஆயிடும்ல? ரெண்டு நாள்ல சௌரி ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாள் நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கணும்? அதெல்லாம் நான் கொடுத்துக்கறேன். நீ அவங்க லவ் தோடு கவலைப்பட போறோம். ஏமா என்ன கைத்துல கட்டி போட்ட? மீனாவை அவங்க தான் கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. தம்பி, மத்தவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற உனக்கு இனி எல்லாமே நல்லாதான் நடக்கும். இந்த தேர்தல்ல எங்க கையால உங்க கழுத்துல வெற்றி மாலை விழற அதே நேரத்துல
மீனா கழுத்த நீ போடுற மனமால விழுந்தே தீரும். தம்பி, முதல்ல தேர்தலுக்கான வேலையை நாம பார்ப்போம். அம்மா ஐயா உங்க ஓட்டு எனக்கே போடுங்க இப்ப காலைல விழுவீங்க ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் காலை உடைப்பீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா நாங்க புத்தர் பிறந்த பூமியில பிறந்தோம் காந்தி நடந்த வீதியில் நடந்தோம் தர்மவான்கள் தேசபக்தர்கள் தேவண்டி புத்தாத கூடு இந்தாங்க ஐயா அதெல்லாம் வடக்க ஐயோ வீட்டுக்கு வந்து லட்சுமி வேண்டாம் சொல்லாதீங்க ஐயா வெச்சுக்கங்க ஐயா அம்புக்குங்க ஐயா வணக்கம் வணக்கம்மா வணக்கங்க பாலு உங்க வீட்டு புள்ள மறந்துடாம தீப சின்னத்துல ஓட்டு போடுங்க நீங்க சொல்லணுமா பட்டு மறந்துடாதீங்க उंग உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க என்ன சொல்றத கண்டா நீங்க வந்து என்ன செய்யப்றீங்க அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க உடனே நான் செஞ்சு தரேன் இதுக்காக தான் குப்பம்பாளத்துல போய் சேர்மானைக்கு சொல்லி ஆண்டவனே நீங்க அனுப்பி வச்சிருக்காரு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா குழந்தையே இல்ல என்ன தர வந்த போன் பேசிட்டு இருக்கீங்க இந்த அரலூஸ் நேத்து நம்ம புருஷன் அஞ்சு பேரை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போறோம் உங்கள் ஓட்டு ஆளுக்கே உங்கள் ஓட்டு ஆளுக்கே உங்கள் ஓட்டு ஆளுக்கே நீங்க தேர்தல்ல நிக்கிறீங்க புரியா அம்புட்டு ஓட்டு உங்களுக்கு தான நீங்க தான ஜெயிக்கிறீங்க வந்தாயா உங்க ஓட்டு ஆளுக்கே உங்க ஓட்டு ஆளுக்கே ஓடுங்கம்மா ஓட்டே உங்க ஓட்டு ஆளுக்கே தீபம் பாத்தீங்களா சின்ன தீய சிம்பாலிக்கா போன ஓட்டு கேக்குறாங்க இதுக்கு தான் 40 கொக்க பிடிக்கலாம் அப்பவே சொன்னேன் நீங்க தான் வெண்ணைக்கு செலவாம வேண்டாம்ட்டீங்க நோ பாலிடிக்ஸ் வேலை பார் சரி என்ன பாலு தம்பி ஓட்டு வேட்டில ரொம்ப தீவிரமா இருக்குது என்னங்க பண்றது ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னா சில நரிகளை வேட்டையாடி தான ஆகணும் ஆடுங்க ஆடுங்க எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ ஆடுங்க அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டறேன் நீங்க பானைக்கு கோவணம் கட்டினா நான் யானைக்கே கோவணம் கட்டுவேன் அத மனசுல வச்சுக்கங்க இருந்தாலும் உங்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் பாரு தம்பி வாங்க நம்ம ஜெயிச்சிடுவோம் அவனுக்கு பயம் ஏன் தம்பி பிரச்சாரத்தப்பா அவன் அசிங்க அசிங்கமா சந்து பந்து ஒண்ணு கூடாம கண்டபடி உன்ன பேசினானல்ல அவனுக்கு போய் கை கொடுக்கறிய கை கொடுக்கல நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் பொசிஷன் எப்படி இருக்கே தோல்வி பயத்துல நாடி நரம்பரம் தோண்டு போய் அப்படி போடு பாலு நான் கூட உன்ன மோல என்னமோ நினைச்சேன் எதிரிய சந்திக்கும் போது கூட ஒரு நயத்தோட சந்திக்கிறேன் என்ன பண்றதுப்பா சின்ன வயசுல இருந்தே என்ன நலவ நடத்திட்டீங்களே அந்த அண்ணா மாதிரி நான் பண்ண பெரிய பாக்கியா உங்க ஓட்டு சாமி நில்லுங்க அவன் அந்த பக்கமா போறானல்ல நாம இந்த பக்கம் போலாம் வா சரி வாங்க உங்க ஓட்டு உங்க ஓட்டு வணக்கம் தம்பி பாடி உங்க பேர் என்ன வெக்கல வெக்கலையா பேர் வெக்கல எப்படி ஓட்டு போறது என் பேரு வெக்கலையா ஓஹோ வெக்கலையா உங்க அப்பா பேரு சிக்கல சிக்கலையா தாத்தா பேர் வேணுங்களா வேணையா முதல்ல இவருக்கு மயக்க சுடியா போயா போங்க பேரிட்டு உங்க பேரு உத்தர தங்கம் இவர் ராமசாமி
ஏன் பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? பேரஞ்சா பரவாயில்லைங்க, பொறுத்துக்கலாங்க. அது செத்து போன ஒண்ணு. இந்த பாலு பையன் உயிரோடு இருந்துட்டாலுங்க மனசு உயிர் வாங்கிட்டு இருக்காங்க. தேர்தல்னா அப்படிதான்யா, வெற்றி தோல்வி நம்ம கையில இருக்கு. அதுக்கு இல்லைங்க, இந்த வீடு வாசல் தோட்டம் தரவு எல்லாம் வச்சு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிட்டுங்க. அதாங்க யோ, ஏன் பிச்சைக்காரத்தனமா பேசுற? நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். ஏன்னா மக்கள்ல நம்ம பக்கம். அதாங்க எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஐயா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய ஓட்டுகள் இருக்கு. அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம் சொல்லுங்க. நானே நாலு ஓட்டு போட்டுக்கிறேன் பாத்துக்கங்க. ஆனா எதுல போட்டேன்னு தான் தெரியல. விளையாட்டு தான் சொன்னேன். இல்லீங்க, நான் ஸ்மால்மே மறந்து போச்சு. ஐயோ, இவனை முதல்ல வெளியே அனுப்புங்க, டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறான். யோ, நீ என்ன டென்ஷன் பண்ற? வணக்கம். நடைபெற்ற குப்பம்பாளையம் சேர்ம தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு பாலு அவர்கள் 55,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிர்த்து போட்டியிட்ட ராமசாமியை டெபாசிட் இழக்க செய்தார். இப்ப போய் நாமத்தை போட்டுட்டு தர்மம் தலை நிமிந்துருச்சு, நீதி நிலைச்சிருச்சு, அநியாயம் அழிஞ்சிருச்சு, நியாயம் கிடைச்சிருச்சு. சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு. ஐயா, காசு வாங்கினாங்களே தவிர தொகுதியில இறங்கி யாரும் சரியா வேலையே செய்யலீங்க. 7வது வார்டும் 8வது வார்டும் ரொம்ப மோசங்க. அதுவும் நீங்க நிறுத்தின வேட்பாளர் தோத்ததை நினைச்சா நமக்கே தாங்கலீங்க. ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு பேசுகிறாங்க. ஏய், ரெண்டு பேரும் அப்படியே ஓடி போயிருங்க. இனிமே இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தா நடக்கிறதே வேற. கிளம்பு கிளம்பு. ஏனுங்கண்ணா, அவங்க சொல்றது நியாயமா தானுங்களா இருக்கு? என்னது மாமனார? சொல்லுங்க மாப்பிள்ள. நாம எப்பவும் தோக்க கூடாது. அப்படி தோத்துட்டா நம்மள தோக்கடிச்சவன உசுரோட விடக்கூடாது. மாப்பிள்ள, என்ன தெளிச்சிட்டீங்க? அதுதான் மிராசு. மிராசு இல்லப்பா, தராசு. என்ன நிறுவ? ஐயா பரவரமா, தம்பி பாலு நன்றி சொல்ல வந்திருக்கு. ரொம்ப நன்றிமா, உங்க தயவால ஜெயிச்சிருக்கேன். இந்த என்னைக்கு மறக்க மாட்டேன். வரமா, வரமா. ரொம்ப நன்றிண்ணே. அம்மா ரொம்ப நன்றிமா. வாங்க வாங்க, ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு தம்பி, வெற்றி உருவத்துல பாலுவை குத்தி கொலை பண்ண ஆள் அனுப்பிச்சான்னு சொன்னீங்க. இதுவரைக்கும் எந்த நியூஸும் வரல. கத்தியை கொடுத்தனுப்ப மறந்துட்டீங்களா? ஏமா அவசரப்படுறீங்க. நம்ம ஆளுங்க ஒரு காரியத்துல இறங்க மாட்டானுங்க. அப்படி இறங்கினா முடிக்காம விட மாட்டானுங்க. அவ செத்துட்டாங்கிற செய்தி வரணும், அவ்வளவுதானே? இப்ப தாங்க பெக்கு ஏறுன எஃபெக்டே தெரியுது. ஏனுங்கண்ணா, அடுத்த மாசம் ஆகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நிதானமா இருக்கும்போது என்ன வேணாலும் திட்டு. போதையில் இருக்கும்போது தாறுமாறா பேசின, தலையை கழு துப்பிடுவேன். Come on.
வணக்கம். சமீபத்தில் சேர்மனாக வெற்றி பெற்ற பாலு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது அடையாளம் தெரியாத சில ரவுடிகள் அவரை கட்டியால் குத்திவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தனர். ஆபத்தான நிலையில் திரு பாலு அவர்கள் தற்போது அன்னை தெரசா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உயிரை காப்பாற்றும் முயற்சியில் டாக்டர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். குற்றவாளிகளை போலீஸ் வழி வீசி தேடி வருகிறார்கள். டாக்டர் பாலுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இருந்தாலும் அவருக்கு சுயநினைவு திரும்புறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். சுயநினைவு திரும்புற நேரத்துல எந்த விதமான அதிர்ச்சி செய்திகளையும் சொல்லாதீங்க, அது அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். வணக்கம். சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்ட திரு பாலு அவர்கள் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் அன்னை தெரசா மருத்துவமனையின் டாக்டர்கள் குழு அறிவித்துள்ளது. இருப்பினும் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. Thank you.
காதலுக்காக நீ எது வேணாலும் செய்வே எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் எது வேணாலும் செய்வே உனக்கு தெரியும் வீணா பிடிவாதம் பிடிக்காம இந்த புடவை நகையெல்லாம் கட்டிட்டு மரியாதையா மனவரிக்கு வந்து சேரு இங்க இருந்து அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பொணமா தான் எடுத்துட்டு போக முடியும் ஏமா ஒப்பா குணம் தான் உனக்கு தெரியுமே ஏன் பிடிவாதம் பிடிக்கிற அட விடுங்க சம்பந்தி இவ அவ்வளவு தூரம் போகும்போது நாமளும் ஒரு ரேஞ்சுக்கு போக வேண்டாமா ஆனா அந்த பாலு பையன் இவ கூட தான் சேர்ந்து வாழ முடியல ஊருக்குள்ளே உயிரோடு திருட்டுன்னு பார்த்தா அதுவும் அவளுக்கு பிடிக்கலாட்டு இருக்குது ஏய் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பாலு பையன் உயிருக்கு போராடிட்டு அரை உயிரும் குழையுமா கிடக்குறான் அவனை கொண்டு பொணத்தை கொண்டு இங்க போடுங்க ரெண்டு பேரும் பொணமாவா ஊரம் போகட்டும் வாங்க நில்லுங்க தனிக்காச்சலம் அவர்களின் மகன் காத்தமுத்துவுக்கும் அவரது நெருங்கிய நண்பர் திரு ராமசாமி அவர்களின் மகள் மீனாவுக்கும் இன்று மணமகன் இல்லத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது நேற்று
ஒரு நிமிஷம் கூட தாழ கேளுங்க, உடனே தலை கட்டிருங்க. Thank you.
சிறே வணக்கம்.